மைலார்ட், மதிப்புக்குரிய பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் என் கட்சிக்காரர் மீது குற்றம் சாட்டியிருக்கிறார். அதுவும் சாதாரண குற்றம் அல்ல, கொலை குற்றம். யுவர் ஆனர், கொலை குற்றம் சாட்டப்பட்டிருக்கிற என்னுடைய கட்சிக்காரர் ஒரு பொண்ணு, ஐ எம் சாரி, ஒரு பொம்பளை, ஐ எம் சாரி யுவர் ஆனர், ஒரு கிழவி 65 வயசு ஆகும். அந்த 65 வயசு கிழவி தன்னுடைய 75 வயசு புருஷனை கொலை பண்ணிட்டான். அதுக்கு தான் இந்த கேஸ். யுவரானர், ஒரு முக்கியமான விஷயம், இந்த பேப்பர் நல்லா வாலிபன் கொலைன்னு போடுறான் யுவரானர், நீங்க அவருக்கு நோட்டீஸ் அனுப்பணும். 75 வயசு ஆன வாலிபனா? நேற்று கூட அப்படிதான், 80 வயசு குமரி பருவம் அடைந்தான். மதிப்புக்குரிய நண்பர் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் இந்த கொலைக்கு என்ன காரணம் சொல்றாரு தெரியுமா? இவரான அந்த பொண்டாட்டிக்கு புருஷனை பிடிக்கலையா, அதுக்காக கொலை பண்ணிடுவாங்களா? இந்த காலத்துல எந்த பொண்டாட்டிக்கு தன் புருஷனை பிடிச்சிருக்கு? அதாவது எந்த புருஷன் தன் பொண்டாட்டிக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கிறான்? புருஷனை பிடிக்கலன்னா கொலை பண்ணிடுவாங்களா? இப்போ விசிட்டர்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க, அவங்க பொண்டாட்டிக்கு எல்லாம் அவங்களை பிடிச்சிருக்கா? இங்க வக்கீல் எல்லாம் இருக்காங்க, அவங்க பொண்டாட்டிக்கு எல்லாம் அவங்களை பிடிச்சிருக்கா? மதிப்புக்குரிய பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் பொண்டாட்டிக்கு அவரை பிடிச்சிருக்கோ? இவ்வளவு ஏன் யுவரானர், என் பொண்டாட்டிக்கு என்ன பிடிச்சிருக்கா? கொலையா பண்ணிட்டா? நமக்குள்ள பேசிக்குவோம். நீங்க என் ஏத்து வீடு தானே, உங்க பொண்டாட்டிக்கு உங்களை பிடிச்சிருக்கா? தினமும் காலையில வீட்டுல இருக்கணும் தானே, கொலையா பண்ணிட்டா? பொண்டாட்டிக்கு புருஷனை பிடிக்கலன்னா வெட்ட மாட்டாங்க அப்படிங்கறத நீங்க ஒத்துக்குவீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் யுவரானர். அதுவும் இந்த பர்டிகுலர் கேஸ்ல இந்த கிழவிக்கு 65 வயசு ஆகுது, 40 வருஷம் பல்ல கடிச்சிட்டு வாழ்ந்தாச்சு, இன்னும் இருக்க போறது 5 வருஷமோ இல்ல 10 வருஷமோ, இனிமே பல்ல கடிச்சிட்டு வாழணுங்கிற அவசியமும் இல்லை, ஏன்னா ஏற்கனவே எல்லாம் பண்ணும் குட்டியாச்சு. கட்சிக்கார கிழவி நிரபராதி என்ற முடிவை எடுத்து அவளுடைய காலம் முடிவதற்குள் நீங்கள் ஒரு நல்ல தீர்ப்பை வழங்கிவிட வேண்டும் என்று உங்களை கேட்டுக் கொள்கிறேன் யுவரானர். அவள் செத்த பிறகு தீர்ப்பு எழுதுவதில் யாருக்கு என்ன லாபம்? யுவரானர், அந்த காது கேட்கிற மிஷினை இப்பதான் எடுத்து மாட்டிக்கிறீங்களா? நான் இவ்வளவு நேரம் பாயிண்ட் பாயிண்டா எடுத்து விட்டேன், எதுவுமே உங்க காதல வேலையா யுவரானர்? என்ன சிரிப்பு, இங்க என்ன சட்டசபையா நடத்துறாங்க? உமா, அப்பா வீட்டை கோர்ட்டா நினைச்சுக்கிட்டு ஏதோ ஜட்ஜ் இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணிக்கிட்டு இல்லாத ஒரு கேஸ எப்படி ஆர்கியூ பண்றாரு பாத்தியா? அப்பா, கேஸ் கிடைக்காம கோர்ட்டுக்கு போற வக்கீல்களையும் பாத்திருக்கோம், கேஸ் கிடைச்சி கோர்ட்டுக்கு போய் கேஸ தோத்து போற வக்கீல்களையும் பாத்திருக்கோம், கேஸும் கிடைக்காம கோர்ட்டுக்கும் போகாம வீட்லயே ஆர்கியூ பண்ற வக்கீல இங்கதான் பாக்குறோம். அதெல்லாம் விடுங்கடி, அப்பாவுக்கு கோவம் வந்தா முகையெல்லாம் எப்படி செக்கச்சிவேல் மாறிச்சு பாத்தியா? சின்ன வயசுல கூட இப்படிதான் புசுக்கு புசுக்குன்னு கோவம் வரும். என்னங்க,
நீங்க கோர்ட்டுக்கே போலனாலும் பரவாயில்லைங்க. தினம் இப்படி கோச்சுக்கிட்டீங்கன்னா எனக்கு அதுவே போதும். கவன கசக்காத, இனிமே இந்த வீட்டு வாசப்படியை நான் மதிச்சா ஏன்னு கேளுங்க. ஒருத்தன் கோபமா வந்து உட்கார்ந்துகிட்டு இருக்கல, என்னாச்சுன்னு கேட்க கூடாதா? கேக்குறேன்னா சொல்லாம விட்டுற போறியா? ஏன் நீயா கேட்க கூடாதா? சரி கேக்குறேன், என்ன ஆச்சு? அத ஏன்யா கேக்குற? சரி கேக்கல, விட்டுரு. கேளியா? அட சொல்லு ஐயா. நான் ஒரு வக்கீல்னு உனக்கு தெரியல. நீ சொல்லித்தான் தெரியும். நான் கோர்ட்டுக்கு போறதில்லன்னு உனக்கு தெரியல. ரொம்ப நாளா போறதில்லன்னு தெரியும். என்ன நக்கலா? ஏன் ரொம்ப நாளா கோர்ட்டுக்கு போறதில்லன்னு உனக்கு தெரியல? தெரியும் ஐயா. உனக்கே தெரிஞ்ச இந்த விஷயம் என் பொண்டாட்டிக்கும் தெரிஞ்சிருக்கணும்ல? எனக்கு தேவையா? மேரி ரெடி ரெடி. வக்கீல் சார் குரல் கேட்ட உடனே தயார் பண்ணிட்டேன். ஒரு தேங்காய் முடி கூட கிடைக்காத ஒரு வக்கீலோட நான் வாழ்க்கை நடத்துறேனே. உங்களை தேங்காய் முடினாவது கூப்பிடுறேன், அதுக்கு சந்தோஷப்படுங்க. பேசுறியா? அந்த படிப்பே நான் போட்ட பிச்சடா. அப்படி நீங்க சொன்ன இந்த ஜென்மத்துல எந்த கோர்ட்லயும் எந்த கேஸ்லயும் நான் ஆஜராக மாட்டேன். வேற ஏதாவது தொழில் செஞ்சு உங்க பொண்ண நான் காப்பாத்துவேன். என்ன தேங்காய் முடி, மலரும் நினைவுகளா? தேங்காய் முடிதான், தேங்காய் முடிதாமா. நான் என் வக்கீல் படிப்பையே மறந்துட்டேன் பாரு, அதனால தேங்காய் முடிதான். கோர்ட் வாசப்படியே மிதிக்கல பாரு, அதனால தேங்காய் முடிதான். 20 வருஷமா இந்த கையால கேஸ் கட்டியே பிடிக்கல பாரு, அதனால தேங்காய் முடிதான். அம்மா, ஆனா இதெல்லாம் எதுக்காக? உன்னை காதலிச்ச குத்தத்துக்காக, உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்ட பாவத்துக்காக. படிச்ச படிப்பு மறந்துடக்கூடாதுன்னு அப்பப்ப வீட்டுல நானே ஒரு கேஸ் உருவாக்கி நானே ஆர்கியூ பண்ற மாதிரி தேங்காய் முடின்னு சொல்ல மாட்டேனே? சொல்லுவேன். அப்பா, விளையாட்டுக்கு பேசிட்டேன், சாரிப்பா. அப்பாவா? இனிமே நீ எனக்கு பொண்ணு கிடையாது, நான் உனக்கு அப்பாவும் கிடையாது, இவன் எனக்கு பொண்டாட்டியும் கிடையாது, நான் இவளுக்கு புருஷனும் கிடையாது, சாப்பாடும் கிடையாது. அப்பாப்பா, சாப்பாடு வேண்டாம்னு சொன்னீங்கல்ல, இன்னைக்கு என்ன சாப்பாடுன்னு தெரியுமா? உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச உருளைக்கிழங்கு பொரியல், உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச தக்காளி கூட்டு, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச வெள்ளரிக்காய் பச்சடி. இந்த உருளைக்கிழங்கு பொரியல முறுமுறுன்னு வறுத்து வச்சிருக்கலாம் உங்க அம்மா? ஆமா. சதிகாரி, இந்த தக்காளி கூட்டுல பாசிப்பருப்பு எல்லாம் போட்டிருக்கலாம்? ஆமா. வேண்டாமா, நான் கோவத்துல இருந்தாகணும்.
நீ ஏதோ வக்கீல் தினம் காலங்காலத்தால எழுந்திருந்து எக்ஸசைஸ் எல்லாம் பண்றாரு சொன்ன. ஆமா, ஆளையே காணும். பண்ணி முடிச்சிட்டார. மோசமான வயசுங்க, அதான் எக்ஸசைஸ் பண்ண சொன்னேன். இப்ப பாருங்க, வேர்வை எல்லாம் வெளியே வந்துடுச்சா, இனிமே ஒரு வியாதியும் வராது. அதெல்லாம் கேள்விங்க. சரி, எழுநீர் சாப்பிடுங்க. கீழப்போமா, எனக்கு இன்னும் 200 தண்டால் பாக்கி இருக்கு. அம்மா, கீழே என்ன தண்ணி? தண்ணி இல்லம்மா, எல்லாம் என்னோட வேர்வை. வேர்வையா? பார்த்து செய்ய. உன்னை பார்த்த அப்புறம் தான் செஞ்சேன். டடா. மேரி, பாத்தியா, பக்கி என்ன பிரமாதமா எக்ஸசைஸ் பண்ற? இத மாதிரியே பண்ணி டெய்லி பக்கெட் பக்கெட்டா வேர்வை வெளியில போச்சுன்னா உடம்பு துரும்பா இளைச்சிரும். அதுவும் கல்யாணமான ஆம்பளைங்களுக்கு சொல்றேன், அதுவும் முக்கியமா கல்யாணமான வயசான ஆம்பளைங்களுக்கு சொல்றேன். நமக்கு வயசு ஆக ஆக பொண்டாட்டிங்க கொஞ்சம் கூட மரியாதை கொடுக்க மாட்டாங்க. எங்கேயாவது கிளம்பி போயிடுவாங்க. நமக்கு வேண்டியதை நாமளே எடுத்து போட்டுக்கிட்டு சாப்பிடணும். தோசை வரட்டி மாதிரி முறப்பா இருக்கு, அவளை மாதிரியே. அந்த வரட்டியையும் சாப்பிட விட மாட்டாங்களே. ஹலோ, எங்க நான் தான் போன் எடுத்துட்டு அப்புறம் ஏன் மணி அடிச்சுட்டு இருக்கீங்க? நீங்க வாங்க வெளியில. நான் டான்ஸ் வாத்தியார் இல்ல, சேவைக்கு சமூகம். வாங்க வெளியில. யார் நீங்க, உங்களுக்கு என்ன வேணும்? நான் கிராம நகர சமூக திட்ட ஆபீஸ்ல இருந்து வர்றேன். என் பொண்டாட்டி வீட்ல இல்ல, அப்புறமா வாங்க. நீங்க இருக்கீங்களே, எனக்கு அது போதும். உங்க வீட்ல மாடு இருக்கா? அது என் பொண்டாட்டி தான் கேக்கணும். எத்தனை மாடு இருக்கும்? அதுவும் என் பொண்டாட்டி தான் கேக்கணும். எத்தனை பசு எத்தனை எருமை இருக்குங்க தெரியாதா? அதுவும் என் பொண்டாட்டி தான் கேக்கணும். சுமார் எத்தனை படி பாஸ் ஆர் கறக்கும்? அதுவும் என் பொண்டாட்டி தான் கேக்கணும். என்ன சார் நீங்க, எதுக்கு எடுத்தாலும் பொண்டாட்டிய கேக்கணும் பொண்டாட்டிய கேக்கணுங்கறீங்க? நீங்க ஆம்பளை தானே? அதுவும் என் பொண்டாட்டி தான் கேக்கணும். அதுவும் உங்க பொண்டாட்டிய தான் கேக்கணுமா? அப்ப ஒண்ணு செய்யறேன், நான் இங்க இருந்து அவங்க வந்ததுக்கு அப்புறம் கேட்டுட்டே போறேன். என்னங்க நீங்க பொம்பளை இல்லாத வீட்ல வந்து தகராறு பண்றீங்க? இப்போ நான் கேக்குற கேள்விக்கெல்லாம் நீங்களே ஒழுங்கா மரியாதையா பதில் சொல்லிட்டீங்கன்னா நான் உள்ள வர மாட்டேன், இல்லனா உள்ள வந்துருவேன். ஐயோ, இப்போ உங்களுக்கு என்ன தெரியணும்? இத பாருங்க, நீங்க எங்கிட்ட வருத்தப்பட கூடாது, எங்க ஆபீசர்ட்ட தான் வருத்தப்படணும். அவர்தானே என்ன கேட்டு வர சொல்லிருக்காரு. என்ன கேட்டுட்டு வர சொல்லிருக்காரு? உங்க வீட்ல உள்ள மாடுங்களுக்கு எல்லாம் வியாதி வருதா? என் மாடுங்க இது வரைக்கும் எனக்கு தலைய வலிக்குது, அமிர்தாஞ்சனம் கொண்டு வா அப்படின்னு கேட்டது இல்லீங்க. உங்க பொண்டாட்டியே கேட்டிருக்கலாம்ல. என் பொண்டாட்டி தாங்க கேட்கணும். அதனாலதான் சொல்றேன், நான் இருந்து கேட்டே போறேன். நீங்க நீங்க வயசுக்கு வந்த ஆம்பளை, நான் வீட்டுல தனியா இருக்கிறேங்க. பயப்படாதீங்க, நான் உங்களை ஒண்ணும் பண்ண மாட்டேன். அங்க பார், பக்கத்து வீட்டுல வேடிக்கைய. வக்கீல் வீட்டுல யாரும் இல்ல போல இருக்கு. யாரோ ஒரு பொம்பளை வந்து ஏதோ விசாரிக்கிறாங்க. பிள்ளைங்க சம்சாரம் வெளியில போயிருக்கு நினைக்கிறேன். வக்கீல் பயந்து நடுங்கிக்கிட்டு கதவு கூட முழுக்க திறக்காம தலைய தலையை நீட்டி பேசிக்கிட்டு இருக்காரு. இத நான் சும்மா விட போறது இல்ல. வக்கீல் பொண்டாட்டி இன்னைக்கு வரட்டும், இத வச்சு ஒரு பெரிய ரகலையே பண்ணிடுவோம். ஒரு பாதுகாப்புக்கு தான். யாருக்கு பாதுகாப்பு? உங்களுக்கு தான் பாதுகாப்பு. எனக்கு என்ன பாதுகாப்பு? ரொம்ப பிரமாதம். வாங்க வாங்க உட்காருங்க. எங்க? இங்கதான், இந்த இடத்துலயா? எங்க, நீங்க கேக்குற கேள்வியெல்லாம் கேட்டுட்டு சீக்கிரம் வெளியில போயிடுறீங்களா? நான் தோசையை எடுத்து வச்சுட்டேன், சாப்பிடணும். பசிக்குதுங்க? உங்களுக்கு பசிக்குது, எனக்கு தாகமா இருக்கு. என்ன தாகம்? அந்த தாகம் தான். எந்த தாகங்க? வெயில இருந்து வந்தா என்ன தாகம் இருக்கும்? தண்ணி தாகம் தான். போய் கொண்டு வாங்க. ஏன் அதுக்கு பொட்டாட்டி கேட்கணுமா?
சரியான பேக்கா இருக்கும் போல இருக்கு. வீடு நல்லா கட்டிருக்கு. இன்னைக்கு யார் முகத்துல முடிச்சேனோ தெரியல. இந்த சோடா பொட்டி கிட்ட மாட்டிக்கிட்டு முழிக்க வேண்டியிருக்கு. ஐயோ என்னங்க நீங்க உள்ளே வந்துட்டீங்க? எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு, அதனாலதான் வந்துட்டேன். கொடுங்க. இதுக்கு என்ன அர்த்தம்? தண்ணி ரொம்ப நல்லா இருக்கு. என் தாகம் அடங்கிருச்சு. நீங்க பசிக்குதுன்னு சொன்னீங்களே, நீங்க சாப்பிடுங்க. அப்ப நீங்க போயிடுறீங்களா? நான் உட்கார்ந்துகிட்டே கேள்வி கேக்குறேன், நீங்க சாப்பிட்டுக்கிட்டே பதில் சொல்லுங்க. ஏ சார், வீட்டுக்கு விருந்தாடி வந்திருக்கேன், சாப்பிடுறீங்களான்னு ஒரு வார்த்தை கேட்கப்படாதா? சாப்பிடுறீங்களா? நீங்க இவ்வளவு அன்பா கேக்குறீங்க, சாப்பிடலன்னா வருத்தப்பட மாட்டீங்களா? சாப்பிடுறேன். இதை பிடிங்க, அதை கொண்டாங்க, இதை பிடிங்க. சாம்பாரா? இதையும் பிடிங்க. இப்போ உங்களுக்கு பசுமாடு எப்படி கண்ணு குட்டி போடுதுன்னு தெரியுமா? கண்ணு போடும் போது நீங்க பாத்திருக்கீங்களா? சனியனே, முண்டம் சோடா புட்டி, தனியா இருக்கிற ஆம்பளை கிட்ட என்ன கேள்வி கேக்குறது கிடையாது. எழுந்து வெள்ள போடு. தோசை சாப்பிட்டு போறேனே. என்னங்க கீழே கதவு திறந்து போட்டுட்டு இங்க வந்து உட்கார்ந்துருக்கீங்க? உன் காரை பார்த்த உடனே மாடி கேறி வந்தேன். எதுவும் தகராறு வந்துட கூடாது. என்னது தகராறா? ஒரு பேச்சுக்கு சொன்னேம்மா. சரி, யாராவது வந்தாங்களா? பேப்பர் போடுற பையன் வந்தா, பணம் கேட்டா அம்மா வரட்டும்னு சொல்லி அனுப்பிச்சேன். பாத்ரூம் கழுவுறவங்க வந்தா கழுவலாமான்னு கேட்டா அம்மா வரட்டும்னு சொல்லி அனுப்பிச்சேன். அப்புறம் இந்த வீடியோ லைப்ரரியில இருந்து பையன் வந்தா, அடுத்த வாரம் வர வேண்டிய படம் எல்லாம் திருட்டுபடி வந்துருச்சா, அம்மா வரட்டும் வாங்குவாங்கன்னு சொன்னேன். சரி, போன் ஏதாவது வந்ததா? ரெண்டு ராங் நம்பர் வந்தது, அம்மா வரட்டும் ராங் நம்பர் அப்படின்னு சொல்லி வச்சுதானே. இது யாரு, உங்க அம்மா வந்து எடுத்துட்டு போவாங்களா? நானே எடுத்துட்டு போறேன். என்ன வக்கீல் சார், காலையிலிருந்து வீட்டுக்குள்ளேயே ரொம்ப பிஸி போல இருக்கு, வெளியில தலையே காட்டல. என் பொண்டாட்டி, நான் வெளியில போறேன், வீட்டை ஜாக்கிரதையா பாத்துக்கடா அப்படின்னு ஆர்டர் போட்டுட்டேன். பொறுப்பு இல்லாம ஊரை சுத்திக்கிட்டு இருக்க முடியுமா? அதான் வீட்டுக்குள்ளேயே இருந்து ஜாக்கிரதையா வீட்டை பாத்துக்கிட்டேன். அப்படியா? இன்னைக்கு மத்தியானம் 19-18 வயசுல கிளி மாதிரி ஒரு பொண்ணு வந்தாலே, யாரது? மிலிட்டரி சார், நல்லா யோசனை பண்ணி சொல்லுங்க. உங்களுக்கு அந்த பக்கத்து வீட்டுக்கு யாராவது வந்திருப்பாங்க. உங்க வீடுதான், உங்களை பார்த்தேனே. என்னையா, 19-18 வயசுல ஒரு சின்ன பொண்ணா? 17-16 தான் இருக்குமா? கிளி மாதிரி இருந்தாளா? கிளி மாதிரி அழகா லிப்ஸ்டிக் போட்டுக்கிட்டு கூலிங் கிளாஸ் போட்டுக்கிட்டு இருந்தாங்களே. எத்தனை மணிக்கு? 12:10. நீங்க முதல்ல உங்க கண்ணாடியை மாத்துங்க சார். அவ கூலிங் கிளாஸ் போட்டுக்கல, சோடா புட்டி கண்ணாடி பாட்டிக்கிட்டு இருந்தா. அம்மா, அவ கிளி இல்ல, பூனை, கிழட்டு பூனை. ஏன் சார், அவளுக்கு 19-18 வயசா? 55 வயசு இருக்கும் சார். அது ஒரு பைத்தியம்மா, வீட்டுக்கு வந்ததை துரத்தி விட்டுட்டேன். யாராவது வந்தாங்களான்னு கேட்டேனே, அந்த பொண்ணு வந்தது ஏன் என்கிட்ட சொல்லல? அவ பொண்ணு இல்லம்மா, கிழவிங்கிறனே. கிழவியோ குமரியோ என்கிட்ட சொன்னீங்களா? ஆமா, அவ வந்ததை சொல்றதுக்கு வந்த பெரிய விஐபியா. பாத்ரூம் கழுவுற வந்தான்னு சொல்றீங்களா, அவ என்ன பெரிய விஐபியா? நோ 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 நோ, என்னால உங்க புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சண்டை வரக்கூடாது. நான் என்னடா, பக்கத்து வீடு, தெரிஞ்ச வீடு. ஒரு சின்ன பொண்ணு வந்து 3-4 மணி நேரம் தங்கிட்டு போனாங்களே, ஒருவேளை வேண்டப்பட்ட பொண்ணா இருக்குமோன்னு யதார்த்தமா விசாரிச்சேன், அவ்வளவுதான். ஐயா, மிலிட்டரி ஐயா, நீங்க உங்க கண்ணாடியை மட்டும் மாத்தினா போறாது, உங்க கடிகாரத்தையும் மாத்தணும். அவ இந்த வீட்டுல 3-4 மணி நேரம் இல்ல, 3 நிமிஷம் தான் இருந்தா. இல்ல வக்கீல் சார், நீங்க ஜாலியா சந்தோஷமா இருந்ததுல 3 மணி நேரம் உங்களுக்கு 3 நிமிஷமா போயிருக்கு. நான் தான் கேட்டுக்கிட்டே இருந்தேனே, ஒரே சிரிப்பும் கும்மாளும் என்ன கலகலப்பு. அது கலகலப்பு இல்ல ஐயா, கழுத்தறுப்புயா. அது பாருமா, அது ஏதோ கிராம சேவகையாம்மா. இந்த ஆடு மாடு இதுக்கெல்லாம் வயிற்று வலி வருமானு கேட்டா, திடீர்னு பாரு, அந்த கிழவிக்கு தாகம் எடுத்துருச்சு. தண்ணி தாகம் தான் ஐயா, தண்ணி தாகம் தான் ஐயா. தாகம் எடுத்துருச்சா? வீட்டுக்குள்ள வந்தா எனக்கு வச்சிருந்த தோசைய அவ எடுத்து சாப்பிட்டு போய். உங்க பொண்டாட்டி உங்களுக்கு பண்ணி வச்சிருந்த தோசைய அவங்களுக்கு கொடுத்துட்டீங்களா? நீங்க பட்னியா வந்தீங்க பாவம். நீங்க என்ன பண்ணுவீங்க? சின்ன பொண்ணு, வேண்டப்பட்ட பொண்ணு, வீடு தேடி வந்துட்டா. வெறும் வயிற்றோட அனுப்ப முடியுமா? வெறும் வயிற்றோட அனுப்ப முடியுமாவா? இங்க வாயா.
மிலிட்டரி சார், எத்தனை நாளா என் பொண்டாட்டி முன்னாடி என்ன மாட்டி விண்ணன்னு கரம் கட்டிக்கிட்டு இருந்தீங்க? ஐயோ வக்கீலு, நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. இந்த சின்ன பொண்ணு விஷயத்த நீங்க உங்க பொண்டாட்டி கிட்ட மறைச்சிருப்பீங்கன்னு எனக்கு எப்படி தெரியும்? இன்ஃபேக்ட் நான் மத்தியானமே டெலிஃபோன் பண்ணேன், மணி அடிச்சுக்கிட்டே இருந்தது, யாரும் எடுக்கல. சரி, ஒரு கால் நீங்க பிஸியா இருப்பீங்களோன்னு விட்டுட்டேன். இந்த விஷயத்துல நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்காதீங்க. எனக்கு என்ன சார், இது உங்க வீடு, நீங்களாச்சு, உங்க பொண்டாட்டியாச்சு, வந்தாலே அந்த சின்ன பொண்ணாச்சு. சின்ன பொண்ணு இல்ல சார். நில்லுங்க, பின்னாலேயே வாங்க. இத்தனை நாளா நான் ஒரு ஏகபத்தினி விரதனா வாழ்ந்துகிட்டு இருந்தேன், எம்எல்ஏ சந்தேகப்பட்டுட்டல நீ. பக்கத்து வீட்டுக்கார, எதிர்த்த வீட்டுக்கார, இவங்க சொன்னதெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு 20-25 வருஷம் தாம்பத்திய வாழ்க்கைக்கு ஒரு களங்கத்தை ஏற்படுத்திட்டேன். இதெல்லாம் கூட பரவாயில்லம்மா, ஒரு 18-20 வயசு பொண்ணோட நீ என்ன கனெக்ட் பண்ணி பேசிருந்தா நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். ஒரு 55 வயசு சோடா புட்டு கடவியோட நீ என்ன சந்தேகப்பட்டுட்ட. இந்த பார், நீ ராஜசிங்க மங்கலத்து பரம்பரையை சேர்ந்தவன், நான் ஒரு சாதாரண சாமானிய குறிக்கார பரம்பரையை சேர்ந்தவன். உள்ள படுப்பேன், வராண்டால படுப்பேன், ரோட்ல படுப்பேன். என்ன வக்கீல் சார், போர்வே தலகாணியோட வராண்டாக்கு வந்துட்டீங்களா? சந்தோஷம் தானே? பின்ன என்ன சார், ஒரு நாள போல இருட்டப்படாதுங்கிற, மணி 7 அடிக்கிறதுக்குள்ள வீட்டுக்குள்ள போய் அடைஞ்சுக்கிட்டு பொண்டாட்டியே சுத்தி சுத்தி வர்றிய, போர் அடிக்காது உன் பொண்டாட்டி? அதான் இப்படி ஒரு பிரச்சனையை கலைப்பு விட்டேன். சீட்டாடலாம் வாயா, பேசாம வீட்டுக்கு போயா. இன்னைக்கு நான் சீட்டாடாம போக போறது இல்லையா? வீட்டுக்கு போயாங்கிற, போக மாட்டேயா. இன்னும் கொஞ்ச நேரம் நீங்க இருந்தா வேற ஒரு ஆட்டத்தை பார்க்க வேண்டிய கட்டாயம் உனக்கு ஏற்படும். என்னையா சொல்ற, நீ பட்டாளத்துல இருந்திருந்து உனக்கு குடும்ப வாழ்க்கையும் மறந்து போயிடுச்சு, ஊடலும் மறந்து போயிடுச்சு. பேசாம அந்த செடிக்கு பின்னாடி நில்லு, மத்ததெல்லாம் தானா புரியும். போய்யா, நான் வராண்டால பணியில படுக்க போறேன், மழை வந்தாலும் வரலாம், வெயில் அடிச்சாலும் அடிக்கலாம். தேங்காமடி, வீட்டுக்குள்ள வாங்க. நான் வரமாட்டேன், நான் உன் மேல கோபத்துல இருக்கேன். ஆமா, பொல்லாத கோபம். வாங்கண்ணா. இதாண்டே உங்ககிட்ட ஒரு பெரிய பிரச்சனை. என்னைக்கெல்லாம் பகல் நீ என்ன ஒள்ளூல் 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 ஒள்ளுன்னு குறைக்கறியோ, அன்னைக்கு ராத்திரி எல்லாம் என்ன தூங்க விடாம நொய்யி 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 நொய்யின் புடுங்கி எடுத்துற. ஏங்க, உள்ள வாங்க. நான் வரமாட்டேன். ஏன் இப்படி கத்துறீங்க? யார் காதலாவது விழ போகுது? நமக்குள்ள ஒரு பிளவை ஏற்படுத்தணும் அப்படின்னு கண்ணுல வழக்கண்ணை விட்டுட்டு நிறைய பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க காதலாம் விழட்டுமே, விழட்டும். டார்லிங், இந்த பக்கத்து விட்டு மிலிட்டரிக்காரர் இருக்கானே, அவனுக்கு துப்பாக்கி எடுத்து சுடத்தான் தெரியுமே தவிர புருஷன் பொண்டாட்டி வாழ்க்கை என்னன்னு தெரியாது. என்னைக்கெல்லாம் பகல்ல பொண்டாட்டி புருஷன் கிட்ட சண்டை போடுறாளோ, அன்னைக்கு ராத்திரி எல்லாம் புருஷனுக்கு கோழிக்கறி தான் தெரியாத முட்டா பையன். என்னடி வந்ததுல இருந்து ஒரு மாதிரியா இருக்க, அழகியா? என்னாச்சு? என் ஃப்ரெண்டு ஷீலா கார் வச்சிருக்காமா, அவகிட்ட கார்ல கொஞ்சம் லிஃப்ட் குடுறீன்னு கேட்டேன். அதுக்கு என்ன சொன்னா தெரியுமா? உன்கிட்ட ரெண்டு காரை வச்சுக்கிட்டு தினமும் எப்படி ஓசிலேயே லிஃப்ட் கேக்குறியே, காலேஜுக்கு கூட தினமும் பஸ்லயே வர்ற, பெட்ரோல் செலவாயிடும்னு மிச்சம் பிடிக்கிறியா? ராஜசிங்க மங்கலம் ரகுநாத உடையார் பேத்தி, ஆனாலும் இவ்வளவு கடுமையா இருக்க கூடாதுன்னு சொன்னா. அதை கேட்டு பார்த்தவங்க எல்லாம் ஓன்னு சிரிச்சுட்டாளுங்கம்மா. ராஜசிங்கமங்கலம் ரகுநாத உடையார் பேத்தி யாருன்னு உன் கூட படிக்கிறவங்களுக்கு புரிய வைக்கிறேன். அப்பா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிடு. அப்பா, அப்பா சொல்லுமா. நான் டிரைவிங் கத்துக்கணும். கத்துக்கலாமான்னு கேக்குறியா இல்ல கத்துக்க போறேங்கறத சொல்றியா? இது பர்மிஷனா இல்ல இன்ஃபர்மேஷனாமா? அப்பா, ஒரு பணக்கார வீட்டு பொண்ணு டிரைவிங் கூட கத்துக்கலன்னா எப்படிப்பா? அம்மா, பொண்ணா பிறந்தவ முதல்ல சமைக்க கத்துக்கணும். கத்துக்கிட்டியா? தாலி கட்ட போற புருஷனுக்கு எப்படி அனுசரணையா நடந்துக்கணும் அதை கத்துக்கணும். கத்துக்கிட்டியா? பிற்காலத்துல குடும்பத்தை எப்படி சிக்கனமா நடத்தணும் அதை கத்துக்கணும். கத்துக்கிட்டியா? இந்த ஷீலா சொன்னா
அவ ஆஷா சொன்னா இந்த மாதிரி சின்ன விஷயங்களுக்கு எல்லாம் ரோஷம் வரக்கூடாது. அத கத்துக்கணும். கத்துக்கிட்டியா? முதல்ல குழந்தைகிட்ட எப்படி பேசணும் நீங்க கத்துக்குங்க. உமா, சித்திரகுளத்துக்கு பக்கத்துல இருக்கிற ஜெயராம் டிரைவிங் ஸ்கூலுக்கு போன் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிருக்கேன். நாளை காலையில 8-ல் இருந்து 9 வரைக்கும் கிளாஸ். அப்புறம் என்னம்மா, உனக்கு ஐநா சபையிலேயே அனுமதி கிடைச்சாச்சு. இந்த அம்பத்தூர் பஞ்சாயத்து போர்டை பத்தி நீ ஏன் கவலைப்படுற? தம்பி, டிரைவிங் மாஸ்டர் எங்கப்பா? உள்ள தூங்கிட்டு இருக்காரு. ஏழுப்பா, எழுப்பா, திட்டுவா இருக்கா? ராஜசிங்க மங்கள ரகுநாத உடையார் பேச்சு வந்திருக்கேன் சொல்லு, எந்திரிப்பார். மிஸ்டர், நான் இன்னைக்கு டிரைவிங் கத்துக்கிறதுக்காக எங்க அம்மா நேத்திக்கே போன் பண்ணி டைம் ஃபிக்ஸ் பண்ணிருந்தாங்களே. எத்தனை மணிக்கு டைம் ஃபிக்ஸ் பண்ணீங்க? 8-9. இப்போ டைம் என்ன? 8:45. நீங்க 8 மணிக்கு வந்திருந்தா நான் தூங்குனது தப்பு. இப்போ 8:30 ஆயிடுச்சு. காலையிலயே பல்ல வளர்க்கிட்டேன், நீங்க வரலையா தூங்கிட்டேன். தூங்குனா மறுபடியும் பல்ல வளர்க்கிட்டு என்னோட பழக்கம். ரெடியாமா? ரெடி. என்ன டைம்? 9:01 ஆச்சு. இன்னைக்கு கிளாஸ் டைம் ஓவர், நாளைக்கு வந்துடுங்க கரெக்டா 8 மணிக்கு. என் பொண்ணு உங்க டிரைவிங் ஸ்கூலுக்கு வந்தாளா? அவகிட்ட உங்க டிரைவிங் மாஸ்டர் தரக்குறவா நடந்துக்கிட்டானாமே. உடனே அவனை எங்க வீட்டுக்கு வர சொல்லுங்க. வணக்கம்மா. ஓ, நீதான் அந்த மாஸ்டரா? ஆமா. என்ன வர சொன்னீங்களாமே? கொஞ்சம் வெயிட் பண்றியா? என்ன விஷயம்? கொஞ்சம் வெயிட் பண்ணுப்பா. என்னம்மா இது? என்ன வர சொன்னீங்க, வெயிட் பண்ணப்பான்னு சொல்லிட்டு உள்ள போனீங்க, கட்டிச்சுக்காக உட்காரன்னு கூட சொல்லல, 1 மணி நேரம் கழிச்சு வரீங்களா? நீ யாரு? உன் பொசிஷன் என்ன? உன்னுடைய தகுதி என்ன? உன்னுடைய தராதரம் என்னன்றத நீ புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் உன்னை வெயிட் பண்ண வச்ச. எதுக்காக காத்துக்கிட்டு இருக்கோங்கிறது தெரியாமல 1 மணி நேரமா மோட்டு வலையை பார்த்துக்கிட்டு நின்ன, அதுதான் உன்னுடைய தகுதி, உன் நிலைமை. ராஜசிங்க மங்கலம் ரகுநாத உடையார் பேத்தி முதல் முதலா டிரைவிங் கத்துக்கு வந்தா, கிளாஸ் டைம் முடிஞ்சு போச்சு, நாளைக்கு வான்னு சொன்னியாமே, அதுக்குதான் உனக்கு இந்த தண்டனை. மேடம், மரியாதை கொடுத்து தான் மரியாதை வாங்கணும். நான் யார் தெரியுமா? நான் நினைச்சா உன் கேரேஜே விலைக்கு வாங்க முடியும். அந்த கேரேஜ் என்ன? இந்தியாவில் இருக்கிற எல்லா கேரேஜ் வாங்கினாலும் எனக்கு கவலை இல்லை. ஏன்னா என் ஸ்டேரிங் என்ன காப்பாத்து, என் ஸ்க்ரூ டிரைவர் எனக்கு சோறு போடும், என் ஸ்பேனர் என் வீட்டு வாடகை தரும், என் டிரைவிங் லைசன்ஸ் எனக்கு துணிமணி வாங்கி தரும். அதனால யார் எதிர்த்து நின்னாலும் கவலைப்படாம ஆக்சிலேட்டர் அழுத்தி ஓவர்டேக் பண்ணி போயிட்டே இருப்பேன். பட்டுமா? இடியட்.
குட் மார்னிங். மாஸ்டர், நேத்து நான் லேட்டா வந்தது தப்புதான் மாஸ்டர். எங்க அம்மா கிட்ட உங்களை பத்தி சொன்னது அதை விட பெரிய தப்பு மாஸ்டர். எங்க அம்மா உங்களை மரியாதை இல்லாம பேசுனது அதை விட பெரிய பெரிய தப்பு மாஸ்டர். எல்லாத்துக்குமா சேர்த்து ஒட்டுமொத்தமா உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்ன மன்னிச்சிடுங்க மாஸ்டர். மாஸ்டர், இன்னைக்கு நான் 8 மணிக்கு வந்துட்டேன் மாஸ்டர். வண்டியில போய் உட்காருங்க. தேங்க்யூ. டேய், நான் போயிட்டு வந்துடுறேன். பக்கத்தில் இருக்கிற கிரவுண்டு போய் கற்றுக்கலாம். இந்த காரு நின்னு போச்சு டப்பா காரு டிரைவர் இப்போ முடிக்கிறார்.
மீனாட்சி மேலவா கர்னல் எங்க போயிருக்கிறாரா? சாயங்காலம் பார்ட்டிக்கு மட்டன் சிக்கன் வாங்க மார்க்கெட்டுக்கு போயிருக்கான். அவங்க திருமண நாள் அன்னைக்கு கர்னலுக்கும் அவர் பொண்டாட்டிக்கும் நடுவுல ஒரு சின்ன சண்டை நடந்தா எப்படி இருக்கும்? வேண்டாங்க பாவம், அவர் உங்களுக்கு என்ன பண்ணாரு? அன்னைக்கு அந்த சோடா புட்டியை வச்சுட்டு நம்ம வாழ்க்கையில ஒரு பிரச்சனை ஏற்படுத்தல, அதே மாதிரி தான் இப்படி ஒரு பூகம்பத்தை இந்த வீட்டுல நான் இன்னைக்கு வெடிக்க வைக்க போறேன். என் பின்னாடி வா. மீனாட்சி, நான் கர்னலை பத்தி உங்ககிட்ட ஒரு பெரிய ரகசியத்தை சொல்ல போறேன். அவங்க திருமண நாள் அன்னைக்கு இது நடந்திருக்க வேண்டாமா இருந்தது. இன்னைக்கு காலையில நான் மார்க்கெட் போயிருந்தேன், அங்க ஒரு பையனை பார்த்தேன், 12 வயசு இருக்கும். அதே கர்னலோட ஜாடை, அதே கர்னலோட நட, அதே கர்னலோட கேனத்தனமான மூக்கு. ஒருவேளை கர்னல் சின்ன வயசுல ஏதாவது தப்பு பண்ணிருப்பாரோ? நமக்கு எதுக்குங்கிறியா? நம்ம வந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டோம், சாயந்தரம் பார்ட்டிக்கு வரலாமா? உங்களை பார்க்கணும் போல இருந்தது. மாடிக்கு போ. டார்லிங், மேரி, சிக்கன் ரெடி, மட்டன் ரெடி. இன்னைக்கு பிரியாணி பிரமாதமா இருக்கணும். என்ன டல்லா இருக்க? குட் மார்னிங். உங்களை பார்க்கணும் போல இருந்தது. அந்த கண்ணாடியில இருக்கிற பாதரசம் தெஞ்சு போட போறதுமா? எத்தனை நேரம் அதையே பாத்துட்டு இருப்ப? சீக்கிரம் கிளம்பு, பார்ட்டிக்கு நேரம் இல்லையா. நீங்க வரல? நான் ரெடி. இப்படியே வா. ஏன் இந்த டிரஸ்க்கு என்ன குறைச்சல்? யார் நீங்க? உன் புருஷன்? அது இல்லைங்க. உன் புருஷன் கூட இல்லையா? ஐயோ, நீங்க ராஜசிங்க மங்களம் ரகுநாதோடைய மாப்பிள்ள எப்படி இருக்கணும்? ஜாம் ஜாம் இருக்கணும். நான் டிரஸ் பண்ணி விடுறேன், வாங்க. வாங்க, வெக்கப்படாதீங்க, வாங்க. இது நீ முன்னாடியே சொல்லிருந்தா நானும் உனக்கு டிரஸ் பண்ணி விட்டுறேன். எங்க முடி இன்னொரு தடவை பண்ணி விட்டுறேன். சீக்கிரம் வாங்க. மீனாட்சி, இப்படி எல்லாம் வெளியில வந்தா என்னோட இமேஜ் ஸ்பாயில் ஆயிடும். ஐயோ, தேங்கபடி இதுதான் நல்லா இருக்கு. வாங்க. இது பாரு, நான் சொல்றத கேளு. இந்த பக்கத்து வீட்ல சிக்கன் மட்டன் எல்லாம் தரேன்னு சொல்லிருக்காங்க. நான் கொஞ்சம் கவனக்குறவா இருப்பேன், இதுல கொஞ்சம் சிந்திடும். இதை மடிச்சு நீ உள்ள வச்சிருவேன். எலி வந்து இதை குதறது இல்லாம நான் கட்டிக்கிற வேஷ்டியும் குதிரை. வாங்க, ஒரு நிமிஷம் கை எப்படி வச்சுக்க. அம்மாமா, பக்கத்து வீட்டாங்களுக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாம போச்சா, அதனால மேரி ஆண்டி ஃபங்க்ஷனை கேன்சல் பண்ணிட்டாங்களாம். ஐயோ, அந்த ஆளுக்கு இந்த சக்கரவியாதி பெரிய பிரச்சனையா போச்சு. திடீர் திடீர்னு உடம்புக்கு வந்துருது. நமக்கு நல்லதுதான், கோட்டை கட்டி உள்ள வச்சு. இல்லையே, நில்லுங்க. நான் பட்டு புடவை கட்டிக்கிட்டு நகையெல்லாம் போட்டுக்கிட்டு உங்களுக்கு வேற சூட்டு மாட்டி விட்டு எல்லாம் வேஸ்டா போச்சு. தினமா நான் கூர்க்கா கத்தியா வெளியில எடுத்தா வேலை இல்லாம உள்ள வைக்கூடாதா? மடிச்சு வச்சா உள்ள தானா இருக்குமா? இருங்க, இப்படி வேற எங்காவது போலாம். இதை போட்டுட்டு எங்க பீச்சுக்கா போறது? இது ஒண்ணு இருக்கு. என்னப்பா அம்மா, ஏன் கோவமா போறாங்க? அது ஒண்ணு இல்லம்மா, நாங்க ரெண்டு பேரும் எக்ஸிபிஷன் போனோம். போனோமா?
சிரித்து சிரித்து என்னை கிரையிலிட்டாய் கண்ணம் ஜீவக்க ஜீவக்க வந்து கதை படித்தாய் பஞ்சு மிட்டாய் சார் சென்ட் விடுமா சார் என்ன சென்ட்மா ராணி சென்ட் சார் நல்லா இருக்குமா ரொம்ப நல்லா இருக்கும் ஒரு தடவை போட்டு பாருங்க சார் வாசனையா இருக்கே இங்க கொஞ்சம் தடவை இங்க போட்டு மேல கொஞ்சம் முதுகலையும் தடவை விடுமா இவ்வளவு வயசானதுக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன சென்ட் வேண்டியிருக்கு நல்ல வேணும் அம்மாக்கு அந்த சென்ட் மேலேயே கோவம் இல்ல அது அந்த 16 வயசு பொண்ணு தடை விட்டா பாரு அதுலதான் கோவம் மீனாட்சி மீனுக்குட்டி மீனு பஞ்சு மிட்டாய் சாப்பிடுமா பஞ்சு பஞ்சு மிட்டாய் என்னம்மா கோவம் அந்த சென்ட் விக்கிறவளை கூப்பிட்டு இங்க தடவு இங்க தடவு இந்த பக்கம் தடவு கோட்டை தூக்கி தூக்கி காட்டுறீங்க அந்த சென்ட் வித்தால இந்த பொண்ணு அந்த பொண்ணு வயசுல வீட்டுல எனக்கு ரெண்டு பொண்ணுங்க இருக்காங்கம்மா ஆமா 16 வயசு பொண்ணுங்களை வீட்டுல வச்சுக்கிட்டு இந்த ஆம்பளைங்க வெளிய என்னென்ன அக்கிரம் பண்றாங்கன்னு எனக்கு தெரியாதா அம்மா ஆம்பளைங்க அக்கிரமம் பண்ணா அது எனக்கும் தெரியும் ஆனா என்ன பத்தி உனக்கு தெரியாதா பேசாதீங்க நான் கோவமா இருக்கேன் என்னடி கோவம் வேண்டாம் 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 உனக்கு கோபம் வந்தா நமக்குள்ள ஒரு சண்டை வரும் வந்தா நமக்குள்ள ஒரு சண்டை வந்தா அன்னைக்கு ராத்திரி என்ன நடக்கும் அது எனக்கு மட்டும்தானே தெரியும் அடியா தாடி மனசுன்னு ரெக்க கட்டி பறக்குது சரிதானா அடியா மாடி புள்ளங்கடி யோ நான் டிரைவிங் கத்துக்கிறதுக்காக அப்பா இந்த ஃபிக்ஸ் பண்ணிருக்கேன் டிரைவிங் மாஸ்டர் எங்க வண்டியில போய் உட்காருங்க இப்ப வந்துருவாரு ஆமா நானே தான் இந்த ஏரியாவில் ரெண்டு டிரைவிங் ஸ்கூல் இருக்கு அதை விட்டா நீ இங்கே தான் வருவேன் எனக்கு நல்லா தெரியும் அதான் நானே இங்கே யாருமே இல்லாத இந்த இடத்துல உன்னை தனியா விட்டுட்டு என்னால என் வண்டி எடுத்துட்டு போக முடியும் இல்ல இன்னும் கொஞ்சம் மேலே போய் உன்கிட்ட தப்பா நடந்துக்கவும் என்னால முடியும் ஆனா நான் அப்படி நடந்துக்க மாட்டேன் ஒரு பொண்ணுக்குரிய மரியாதையை நான் எப்பவுமே கொடுப்பேன் உக்கார் உக்கார் இது சாவி ஒரு டிரைவருக்கு கடவுள் மாதிரி இது ஸ்டேரிங் இது சரியான வேளையில சரியா திருப்பலைன்னா உங்க வாழ்க்கையை ஆண்டவனே திருப்பிடுவான் இது பிரேக் உங்களை மாதிரி ஃபாஸ்டா போற பொம்பளைங்களுக்கு இது ரொம்ப அவசியம் இது என்னம்மா அப்படி பாக்குறீங்க யூ ஆர் எ ஜென்டில்மேன் அன்னைக்கு உங்ககிட்ட தப்பா நடந்ததுக்கு இப்ப நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஐ அம் சாரி.
மீனாட்சி, கடந்த 2 வருஷ காலமா ஒவ்வொரு நாள் நீ வறுமையோட போராடிட்டு இருக்கிறத கேட்டு கேட்டு என் ரத்தமே சுண்டி போச்சு. எனக்கும் வயசாகிட்டே இருக்கு இல்லையா, நான் உயிர் எழுதிட்டேன். சொத்துல பாதி பங்கு உனக்கும், மீதி பங்கு உன் தம்பிக்கும். இதை ஏத்துக்கிறதும் ஏத்துக்காததும் உன் இஷ்டம்.
ஆனா ஒண்ணு, நான் உன்னை தான் மன்னிச்சேனே தவிர உன் புருஷனை இல்ல. சாகர வரைக்கும் அவனை என் மாப்பிளையா என்னால ஏத்துக்க முடியாது. உன்னோட அந்த ஆளு அதான் உன் புருஷன். நம்ம ராஜசிங்க மங்கலம் பங்களால வந்து தங்கறதுல எனக்கு எந்த ஆட்சேபமும் இல்ல. அங்க எத்தனை பேர் வேலை செய்யறாங்க, அவங்கள ஒருத்தனா இவனும் இருந்துட்டு போட்டும். இதுக்கு சம்மதம்னா இதை நீ எடுத்துக்கலாம். கல்யாணமாயி ரெண்டு வருஷத்துக்குள்ள கையில ஒரு குழந்தை, பயத்துல ஒரு குழந்தை. சீக்கிரம் வந்து சார். எப்ப வந்தீங்க? நீ என் நெஞ்சில கத்தியால குத்தினிய, அப்பவே வந்துட்டேன். புரியல? இந்த டாக்குமெண்ட் எடுத்த போதே வந்துட்டேன். பைத்தியகாரத்தனமா பேசாதீங்க. புருஷன் சம்பாத்தியத்துல பொண்டாட்டி வாழும்போது பொண்டாட்டி சொத்துல புருஷனும் வாழலாங்க, தப்பில்ல. அடுத்தவங்கன்னா அடிச்சு திருத்தலாம், தாலி கட்டின விளாச்ச விட்டுதான் பிடிக்கணும். உன்னை இப்ப விட்டுடுறேன், ஆனா பிடிக்க வேண்டிய சமயத்துல பிடிச்சுக்கிறேன். ஆமா, இந்த சாமான சட்டுகளோட வீட்டை எப்ப காலி பண்ணலாங்கிற? இனிமே எதுக்குங்க இந்த ஓட்ட உடசல் எல்லாம்? நான் ஒரு ஓட்ட உடசல் இருக்கேன், அதுவே போதுங்கிறியா? என்னடா இது, கல்யாண பத்திரிகையில என் பேர் மட்டும் எழுதிருக்கு, அவர் பேர் எழுதல? என்ன மன்னிச்சிருக்கா? சாகர வரைக்கும் அப்பா உன்னதான் ஏத்துக்கிட்டார் தவிர அவனை, I'm sorry, அவனை ஏத்துக்கவே இல்லையே. என் கல்யாணத்துல நடந்த சண்டைய உன் பொண்ணு கல்யாணத்து வரைக்கும் மறக்கலையா? I'm sorry கா, ஏ உடம்புல இன்னும் ராஜசிங்க மங்களத்து ரத்தம் தான் ஓடுது. அதுக்கு நான் தனி பிரஸ்டீஜ் இருக்க. இந்த பார், நான் உனக்கு பத்திரிக்கை வச்சிருக்கேன், இஷ்டம் தான் நீ கல்யாணத்துக்கு வர்ற தனியா. வேணும்னா உன் மனசு கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு பத்திரிக்கைய போஸ்ட்ல அனுப்பிச்சிருக்கேன் உன் புருஷனுக்கு. என்னம்மா, தம்பி பொண்ணுக்கு கல்யாணமாமா? ஆமா. நீ போக போறியா? இவ்வளவு தூரம் வந்து கூப்பிட்டு போறானே, போய் ஆகணுமே. உன் உடம்புல ராஜசிங்க மங்கலத்து ரத்தம் ஓடுதுன்னு நினைச்சேன், இல்ல போல இருக்கு. அப்படின்னா என்ன இன்சல்ட் பண்ணிட்டு போறான் உன் தம்பி? அவன் பொண்ணு கல்யாணத்துக்கு நீ போக போற? கல்யாணத்துக்கு போக போறது மீனாட்சி மட்டும் இல்லைங்க, வக்கீல் வரதராஜனுடைய பொண்டாட்டியும் கூட. ஏன்னா என்னைக்காவது ஒரு நாள் ராஜசிங்க மங்கலத்துக்கும் உங்களுக்கும் விட்டு போன உறவு மறுபடியும் சேரணும் இல்லையா? அப்ப நீங்க பாலம் இல்லாம திண்டாட கூடாது இல்லையா? அதனாலதான் ஒரு பாலமா நான் இந்த கல்யாணத்துக்கு போக போறேன். ஐ எம் ஒன்லி எ பிரிட்ஜ், தட்ஸ் ஆல். யானைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கும் ஒரு காலம் வரும். அன்னைக்கு இந்த பூனை திரும்பி நின்னு தாக்கினா எந்த ராஜசிங்க மங்கலத்து யானையாலையும் அசைக்க முடியாது. அத மனசுல வச்சுக்க. யாரம்மா அவர்? யார் அவர்? அவரு என் கூட காலேஜ்ல படிக்கிறாரு. அது தெரியும். அதுக்கு மேல சொல்லுடி. உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்க? ஏன் குழந்தைய போட்டு இப்படி அடிக்கிற நீ? என்னங்க, நாம யாரு, நம்ம அந்தஸ்து என்ன, நம்ம குடும்ப கௌரவம் என்ன? எல்லாத்தையும் காத்துல பறக்க விட்டுட்டு எவனோ காலி பயலோட ஊர் சுத்திட்டு வராங்க. இவ இவளை நான் சும்மா விட போறது இல்லை. இன்னைக்கு அவள் முடிவு கட்டுறேன். ஏமா, யாரையாவது காதலிக்கிறியா? அவ்வளவுதானே, இதுக்கு ஏன் இவ்வளவு பதட்டப்படுறவ? சின்ன வயசுல அவசியாதே நீ செஞ்சுட்ட, தாயை போல பிள்ளை, நூலை போல சேலை. பையன் எப்படி, நல்ல பையனா? என்ன மாதிரி இருப்பானா? பொண்டாட்டி கடங்கி நடப்பானா? ராஜசிங்க மங்கலம் புறம்பரம்மா, பொண்டாட்டி கடங்கி நடக்கணும். அத கராரா கண்டிஷனா சொல்லுடு நீ. அழாதம்மா,
யார் இந்த பையன்? இந்த பாரு மீனாட்சி, நான் சொல்றது கேளு. யார் சொல்றதையும் கேட்கிற நிலைமையில நான் இல்லைங்க. இத பாரு தாரா, அங்க இருக்கிற அத்தனை பேருக்கும் இன்னும் ரெண்டு நிமிஷத்துல நீ நமஸ்காரம் பண்ற. போடி. அம்மா தாரா, அங்க இருக்கிறவங்க எல்லாம் உன்னோட வயசுல பெரியவங்க தானே. அம்மா நமஸ்காரம் தானே பண்ண சொல்றாங்க, பண்ணிடுமா? எப்போ உங்களுக்கு பொண்ணு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டீங்களோ, உங்களுக்கு என்னென்ன வேணும் அதெல்லாம் லிஸ்ட் எழுதி அனுப்புங்க. நீங்க கேட்கறதுக்கு மேல ரெண்டு பங்கா கல்யாணத்தனுக்கு சத்திரத்துல தயாரா இருக்கும். இந்த மாசம் 28ஆம் தேதி நாள் நல்லா இருக்கு, அன்னைக்கே கல்யாணத்தை முடிச்சிடலாம். எனக்கு இந்த கல்யாணத்துல கொஞ்சம் கூட இஷ்டம் இல்ல. கல்யாணத்துக்கு உனக்கு என்ன நகை வேணும், எத்தனை பவுன்ல வேணும், எந்தெந்த டிசைன்ல வேணும், எவ்வளவு ரூபாயில எத்தனை பட்டுப்படவை வேணும், ஹனிமூனுக்கு எந்தெந்த ஊருக்கு போகணும் சொல்லுமா, அதெல்லாம் உன் இஷ்டம். ஆனா மாப்பிள்ள இப்ப வந்தான், கல்யாணம் இந்த மாசம் 28ஆம் தேதி, அது ஏன் இஷ்டம் இத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. அம்மா தாரா, அம்மா சொன்னதெல்லாம் நல்லா கேட்டுக்கிட்டியா? அப்பாவும் ஒண்ணு சொல்றேன், அதையும் கேட்டுக்க. உனக்கு அம்மா மட்டும் இல்ல, அப்பாவும் இருக்க, அதையும் ஞாபகத்துல வச்சுக்க. யார் சார் நீங்க? இது உன்னோட கார் தானே, தைரியமா வந்து உட்கார். நீங்க யார் சார்? இப்போ ஒரு பொண்ணு போச்ச, அந்த பொண்ணை நீ காதலிக்கிறியா? ஆமா காதலிக்கிறேன். நீங்க யார் சார்? அவளை கடைசி வரைக்கும் கண் கலங்காம வச்சு காப்பாத்துவியா? ஆமா காப்பாத்துவேன். நீங்க யார? அவளுக்கு தூரத்து உறவுன்னு வச்சுக்க. தூரத்து உறவுன்னா? அப்பா மாமா பரவாயில்லப்பா, பொழைச்சுக்குவேன். ஆமா எந்த எதிர்ப்பு இருந்தாலும் அதை எதிர்த்துன்னு அவளை கல்யாணம் பண்ணிக்குவியா? கல்யாணத்துக்கு நீங்க சம்மதிச்சுட்டு அப்புறமா யார் சார் எதிர்க்க போறாங்க? நான் சம்மதிச்சா மட்டும் போறாதுப்பா. ராஜசிங்க மங்கலத்துல நான் ஒரு சின்ன கோசு, அங்க பெரிய பெரிய முதலைகள்லாம் இருக்கு, அதெல்லாம் சம்மதிக்கணும். என் பொண்டாட்டிய பத்தி நான் உங்ககிட்ட சில விஷயங்கள் பேசணும். எனக்கு பிள்ளைங்க இருந்தா நான் அவங்க கிட்ட பேசிருப்பேன். மாப்பிள்ளையா வர போறேன், உன்ன பிள்ளையா நினைச்சு சில விஷயங்களை சொல்றேன். தப்பு உங்க மேல தான் மாமா. நீங்க கடைசி வரைக்கும் அந்த சின்ன வீட்ல தான் இருந்திருக்கணும். பெரிய பங்களா போயிருக்கவே கூடாது. சின்ன வீட்லயே இருந்துகிட்டு வாழ்க்கை என்ன, காதல் என்னன்னு உங்க பொண்ணு அடிப்புரிய வச்சிருக்கணும். இந்த புரிய வைக்கிற விஷயங்கள்லாம் நான் செஞ்சா நல்லா இருக்காதுப்பா, அத ஒரு ஹீரோ தான் செய்யணும். அதான் இப்ப நீ மாட்டிருக்கிறிய, நீ அவளுக்கு புரிய வச்சிருக்க. வாழ்க்கைங்கிறது வண்டி ஓட்டுற மாதிரி நினைச்சியா? இப்ப வண்டி ஓட்ட கத்து தரும்போது நீங்க முதல்ல எல் லைசன்ஸ் வாங்கி கொடுக்குறீங்க, அப்புறம் எல்போட மாட்டுறீங்க, அப்புறம் வண்டி ஓட்ட கத்து தரீங்க, கடைசியா பர்மனன்ட் லைசன்ஸ் வாங்கி கொடுக்குறீங்க. ஆனா வாழ்க்கையில அப்படி இல்லப்பா. முதல்ல பொண்டாட்டிக்கு நம்ம பர்மனன்ட் லைசன்ஸை கொடுத்துருவோம், அப்புறம் தான் அவன் எல்போடுங்கிறதையே புரிஞ்சுக்கிறோம். கடைசி வரைக்கும் அந்த எல்போட வச்சு வாழ்க்கை நடத்தவும் முடியாம, பர்மனன்ட் லைசன்ஸை கேன்சல் பண்ணவும் முடியாம வாழ்நாள் ஃபுல்லா எட்டு போட்டுக்கிட்டு இருக்கும். இப்ப நீ என்ன செய்யற? நான் சொல்ற நாள்ல சொல்ற தேதியில நேர ராஜசிங்க மங்கள பங்களாவுக்கு வந்து என் பொண்டாட்டி கிட்ட தைரியமா பொண்ணு கேட்கிறேன். குட் ஈவினிங். உங்களை பார்க்கணும் போல இருந்தது. பாப்பா
எங்க வந்த? உங்களோட கொஞ்சம் தனியா பேசணும். எங்கிட்ட என்ன தனியா பேச வேண்டியிருக்கு? உங்க மூத்த பொண்ணு கல்யாணத்துக்கு ஒரு ஊக்காரங்களால வந்திருக்காங்க. இங்கே வச்சு பேசுறது உங்களுக்கும் நல்லா இருக்காது, எனக்கும் நல்லா இருக்காது. இப்ப நான் பேச வந்திருக்கிறது உங்க ரெண்டாவது பொண்ணு பத்தி. மாடிக்கு வா. என்ன பேசணும்? ஒண்ணும் இல்லாத்த, உங்க ரெண்டாவது பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம் இருக்கேன். அதா பொண்ணு கேட்டு வந்திருக்கேன். எம் பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உனக்கு என்ன யோக்கியதை இருக்கு? எனக்கு எல்லா யோகியதையும் இருக்கு. நம்பர் ஒன், அவ பொம்பளை, நான் ஆம்பளை. நம்பர் டூ, அவளுக்கு கழுத்து இருக்கு, அதுக்கு தாலி வாங்குற சக்தி எனக்கு இருக்கு. நம்பர் த்ரீ, அவளுக்கு வயிறு இருக்கு, அதுக்கு சோறு போடுற அளவு வருமானம் இருக்கு, குழந்தை கொடுக்க முடியுங்கிற நம்பிக்கையும் இருக்கு. பரவாயில்ல, ராஜசிங்க மங்கலம் ரகுநாத உடையார் குடும்பத்துல சம்பந்தம் பேசுற அளவுக்கு தைரியசாலினி. இதுக்கு எதுக்குங்க தைரியம் வேண்டியிருக்கு? நான் பொண்ணை கேட்டது கல்யாணம் பண்ணிக்க தானே. வேணானா அந்த ராஜசிங்க அவரை கூப்பிடுங்களேன், நேர்ல கேக்குறேன். வெளிய போடா, வெளிய போடாங்கற. முறையோட சம்பந்தம் பேசி முறையோட பொண்ணை கூட்டிட்டு போலான்னு பார்த்தேன், விட மாட்டீங்களா? ஓகே, ஒரு நிமிஷம். இது நாங்க போற வழி, வேலைக்காரங்க போற வழி அது. என்ன இது, எல்லாம் மர்ம மாளிகையா இருக்கு, கதவு எங்க இருக்கு? அந்த கதவு தான் தர. ஓ, உனக்கு உண்மையிலே என் மேல ஆசை இருந்தா, உன்னை கடைசி வரைக்கும் வச்சு காப்பாத்துவேன் நம்பிக்கை உனக்கு இருந்தா, இந்த கட்டண புடவையோட புறப்படும். இந்த வீட்டு விட்டு தனியா நான் போயிட்டேன்னா அப்புறம் நீ என்ன மறந்துடணும். மேடம், வேலைக்காரங்க போற வழியில தான் போறேன், ஆனா வேலைக்காரியோட போல. ராஜசிங்க மங்கள ரகுநாத உடையாரோட பேத்தியோட போறேன். பபாய். அப்பாவா இருந்து அவளுக்கு பிடிச்சவனையே ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல நான் கல்யாணம் பண்ணி வச்சிட்டேன். பொண்ணுக்கு அம்மாவா இருந்து அவளை ஒன்னால ஆசீர்வாதம் பண்ண முடியும் நீ நினைச்சா ஆசீர்வாதம் பண்ண. ராஜசிங்க மங்கலத்து பரம்பரை கௌரவம் காத்துல பறக்காது நீ நினைச்ச.
என் உடம்புல ஓடுறது ராஜசிங்க மங்கலத்தை ரத்தம். இப்ப சொல்றேன், இந்த ஜென்மத்துல நான் என் பொண்ணுங்க முஞ்சில முழிக்க மாட்டேன். அப்படி முழிச்சேனா நான் ரகுநாத உடையாருக்கே பிறக்கல. காதலுக்காக சொத்து சுகம் எல்லாத்தையும் விட்டுட்டு குடிசையில என் பின்னாடி வந்து நீ வாழல. அந்த ரெண்டு வருஷமும் நாம என்னத்தை கண்டோம்? நரக வேதனை தானே அனுபவிச்சோம். சாப்பாட்டுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டோம், துணிமணி எடுக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டோம், வீட்டு வாடகை கொடுக்கறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டோம். வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் போராட்டம் தானே. ஆனா அந்த வீட்டுல நான் உனக்கு புருஷனா இருந்தேன், இந்த வீட்டுல நீயில எனக்கு புருஷனா இருக்கிற. அந்த வீட்டுல ராணி மாதிரி எனக்கு ரெண்டு பொண்ணுங்க பிறந்தாங்க, இந்த வீட்டுல என்னுடைய வீரமே செத்து போச்சு. பூனைக்கு தலையா இருந்தனா இங்க புலிக்கு வாழ ஆடிக்கிட்டு இருக்கேன். டைம் ஆச்சுமா, இன்னும் 20 நிமிஷம் தான் இருக்கு. நாய் வாழை நிமித்தறதுக்கு எனக்கு நேரம் கிடையாது. இப்பவும் உன்னை விட்டு கொடுத்துட்டு இந்த கல்யாணத்துக்கு நான் போறதா நீ தப்பா நினைக்க கூடாது. இந்த கல்யாணத்துக்கு நீ போக மாட்டேங்கிற, உன் சார்பா தான் அந்த கல்யாணத்துக்கு நான் போக ஆசைப்படுறேன். ஏன் போய் சொல்றீங்க? உங்க பொண்ணு கல்யாணத்தை பாக்கணும்னு உங்களுக்கு ஆசை, அதான் போறீங்க. இந்த புடவை கட்டிக்கிறியா? கல்யாணத்துக்கு நீ போறியா? நான் வீட்டுல இருக்கட்டுமா? என்னைக்காவது ஒரு நாளைக்கு நீயும் உன் பொண்ணு ஒன்னு சேரணும் இல்லையா? அப்ப நீங்க ஒரு பாலம் இல்லாம தவிக்க கூடாது இல்லையா? நான் ஒரு பாலமா தான் அந்த கல்யாணத்துக்கு போறேன். ஐ எம் ஒன்லி எ பிரிட்ஜ், தட்ஸ் ஆல். என்ன பாக்குற, எப்பவோ கேட்ட டைலாக் மாதிரி இருக்குல்ல? உன் தம்பி பொண்ணு கல்யாணத்துக்கு போன போது நீ சொன்னியே அதே டைலாக் தான். இது என்னுடைய டேர்ன், நான் திருப்பி அடிக்கிறேன், தட்ஸ் ஆல். அப்பா, அம்மா வரலையா? ஏம்மா, 5¾ அடி 90 கிலோல அப்பா வந்திருக்கிறேன். வாங்கப்பான்னு ஒரு வார்த்தை இல்லை, அம்மா வரலையான்னு கேட்கிறேன். இந்த காலத்து பிள்ளைங்களே இப்படித்தான், 10 மாசம் வயத்துல சுமக்கிற அம்மாவுக்கு கொடுக்குற மரியாதை, 20-22 வருஷம் தோல்ல சுமக்கிறான அப்பா அவனுக்கு கொடுக்கறதில்ல. சாரி டாடி. மகாபாரதத்திலேயே விருதராசன் கண்ணு தெரியாதான், அவன் பார்க்காத இந்த உலகத்தை தானும் பார்க்க விரும்பாத காந்தாரி வாழ்நாள் ஃபுல்லா தான் கண்ணை கட்டிக்கிட்டான். அதே மாதிரிதான் இதுவும், புராணத்திலையும் சரி இதிகாசத்திலையும் சரி பொண்டாட்டிங்க தான் புருஷன் மேல பக்தி வச்சிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. ஆனா என்ன மாதிரி சில புருஷங்களும் பொண்டாட்டி மேல ஆசை வச்சிருக்காங்கம்மா. உனக்கு எதுக்கு இதெல்லாம்? தாலி கிட்ட நேரமாச்சு, மாப்பிள்ள வெயிட் பண்ற, சீக்கிரம் கிளம்புமா, போமா. அரண்யே தேவதே நாராயணமோ.
போமா, நான் தாலி கட்டிட்டேன், நீங்க கண்ணை திறக்கலாம். எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. இருந்து சாப்பிட்டுட்டு தான் போகணும். மாப்பிள, என் பொண்டாட்டி கூட கெட்ட பழக்கம், நான் சாப்பிடாம அவ சாப்பிட மாட்டேன், எனக்காக காத்துட்டு இருப்பேன். அதனால சந்தோஷமா இருக்கிற உங்களோட சாப்பிட்றத விட வருத்தமா இருக்கிற அவரோட சாப்பிட்றேன். ப்ளீஸ், என்ன மன்னிச்சிருங்க. கல்யாணம் நடந்திருக்கும், மற்றவங்க எல்லாம் நல்லவங்களா இருப்பாங்க, அங்க வந்திருந்த அத்தனை பேரும் என்னை கரைச்சு கொட்டிருப்பாங்க, அது எல்லாருக்கும் திருப்தியா இருந்திருக்கும். பொண்ணுக்கு மாப்பிள்ள தாலி கட்டுற கண்கொள்ளா காட்சிய கண்ணுல விளக்கெண்ணெய் ஊத்திட்டு பாத்திருப்பாங்க, அங்க வந்திருக்கிற அத்தனை பேரும் தலைமையில தூக்கி வச்சு கொண்டாடி இருப்பாங்க. மாப்பிள்ளையும் பொண்ணு தஞ்சாவூர் தலைவாழையில போட்டு 16 வகை காய்கறி வச்சு வடை பாயசத்தோட சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு வேண்டியிருப்பாங்க, வைரமுட்டை சாப்பிட்டு வந்திருப்பாங்க. எனக்கு யார் இருக்கா? பொண்ணுங்களும் இல்லை, கட்டின புருஷனும் என் பக்கம் இல்லை, கடைசி வரைக்கும் என்னோட இருக்க போறது இந்த தயிர் சாதமும் ஊறுகாயும் தான். ஹலோ. மாமா, நான் தில்லி பேசுறேன். சொல்லுப்பா. மாமா, நீங்க சொன்ன மாதிரி வீட்டுக்காரருக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டேன், நானும் சகலையும் சேர்ந்து தங்குறதாகவும் சொல்லிட்டேன். அப்புறமா நாங்க என்ன செய்யணும் மாமா? நீங்க நேர கடைக்கு போறீங்க, பூ பழம்லாம் வாங்கிக்கிறீங்க, ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ஏற்பாடு பண்ணிக்கிறீங்க. நாங்களே வா, நீங்க வாங்க மாமா. நாங்க வந்து என்ன செய்ய போறேன்? நாங்க வந்தா உங்களுக்கு அனாவசியமான தொந்தரவு, அதுவும் இல்லாம எந்த சமயத்திலும் என் பொண்டாட்டி நான் விட்டு கொடுக்கறதா இல்ல. அந்த வீட்டுக்கு நானும் அவளும் சேர்ந்து வந்தா தான் உங்களுக்கும் மரியாதை, எனக்கும் மரியாதை, அவளுக்கும் மரியாதை. மாமா, அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம்ப்பா, முதல்ல ஃபர்ஸ்ட் நைட்டு, அதுக்கு ஒன்றும் அட்வைஸ் வேணாமே, உங்களுக்கு தெரியுமா? மாடி வீட்டு கூண்டு கிளி ஏழை வீட்டு முத்தத்திலே இறங்கி வந்து பாடுதம்மா காதல் தந்த பித்தத்திலே. மாடி வீட்டு கூண்டு கிளி ஏழை வீட்டு முத்தத்திலே இறங்கி வந்து பாடுதம்மா காதல் தந்த பித்தத்திலே. மாலையிட்ட ஜோடி கிளி மயக்கத்தோடு மஞ்சத்திலே தாளம் போட துடிக்குதம்மா பெண் கிளியின் நெஞ்சத்திலே. மாடி வீட்டு கூண்டு கிளி ஏழை வீட்டு முத்தத்திலே இறங்கி வந்து பாடுதம்மா காதல் தந்த பித்தத்திலே. கொள்ளும்போது துன்பம் இருக்கும், துன்பங்களில் 100 இன்பம் இருக்கும். மெல்ல மெல்ல நாணம் ஓடி ஒளியும், பின்னிக்கொள்ள தேகம் தேடி அலையும்.
இசையும் சங்கீதம் இன்று ஆனந்த ஆரம்பம். பெண் உடல் எங்கெங்கும் இந்த மன்மதன் ராஜாங்கம். அணைக்கும் போது எரியும் நெருப்பு, அணைக்க அணைக்க அணைய மறுக்கும். மாடி வீட்டு கூண்டு கிளி ஏழை வீட்டு முத்தத்திலே இறங்கி வந்து ஆடுதம்மா காதல் தந்த பித்தத்திலே. பச்சக்கிளி மெல்ல பந்தி விரிக்கும், நிச்சமின்றி தேனை அள்ளி கொடுக்கும். இச்சை கிடி கைதல் எங்கும் நடக்கும், மச்சங்களை தேடி கண்டுபிடிக்கும். மெத்தையின் வித்தைகளில் முது கட்டில் திண்டாடும், சங்கம செண்டைகளில் அவள் கைவளை துண்டாகும். விடியும் நேரம் மலரும் போது உடையை தேடி விடிகள் ஓடும். மாடி வீட்டு கூண்டு கிளி ஏழை வீட்டு முத்தத்திலே இறங்கி வந்து பாடுதம்மா காதல் தந்த பித்தத்திலே. மாலையிட்ட ஜோடி கிளி மயக்கத்தோடு மஞ்சத்திலே தாளம் போட துடிக்குதம்மா பெண் கிளி நெஞ்சத்திலே. டார்லிங், உங்களுக்கு பக்கத்து வீட்டு விஷயம் தெரியுமா? ரெண்டு பொண்ணுங்களும் அவங்க அவங்க இஷ்டத்துக்கு புருஷனை தேடிட்டு ஓடிட்டாளுங்க. பாவம் மீனாட்சி அம்மா, பொண்ணுங்களுக்கு எப்பவுமே ஒரு அளவுக்கு தான் சுதந்திரத்தை கொடுக்கணும். அளவுக்கு மீறி கொடுத்தா கடைசியில பெத்தவங்க தான் தலை குனியணும். பிள்ளைங்க சைக்காலஜியை பத்தி பேசுற, நீ எவ்வளவு பிள்ளைகளை பெத்துட்ட? தீபாவளி சமயமா, எது வெடிக்கும் எது வெடிக்காதுன்னு சொல்ல முடியாது இல்லையா? தீபாவளிக்கு பொண்ணுங்க எல்லாம் இருந்தாங்க, இந்த தீபாவளிக்கு அவங்க இல்ல, அதனால அழறேன். இந்த தீபாவளிக்கு என்ன வச்சு விட்டு நான் சொல்றேன், வைக்க மாட்டேங்கிறேன். அடுத்த தீபாவளிக்கு நானே இருக்கேன். அப்ப என்ன வச்சு விட்டு ஏமா அதை எடுக்கூடாதா? அவன் இந்த உலகத்திலேயே இல்ல. ஹலோ, ஹாப்பி தீபாவளி டாடி. ஹாப்பி தீபாவளி மை சைல்ட். டாடி, எங்களுக்கு இது தல தீபாவளி டாடி. எனக்கும் தாராவுக்கும்
உங்க காலையும் அம்மா காலையும் விழுந்து நீ ஒண்ணு செய்யுமா, இன்னும் அரை மணி நேரத்துல பக்கத்துல இருக்கிற முருகன் கோயிலுக்கு வா, நாலு பேர் வாங்க, நானும் உங்க அம்மாவை கூட்டிட்டு அங்க வரேன். எங்க கிளம்பிட்ட? பிரகாரம் சுத்த போறேன். மீனாட்சி, இவ்வளவு அவசரமா வீட்டுக்கு போய் என்ன பண்ண போறோம்? உனக்கும் வாழ்க்கையில எக்கச்சக்கமான பிரச்சனை இருக்கு, எனக்கும் வாழ்க்கையில எக்கச்சக்கமான பிரச்சனை இருக்கு. இந்த முருகனை கள்ள முடிச்சு 108 தடவை முருகா முருகான்னு சொல்லு, எல்லா பிரச்சனையும் ஓடி போயிடும் பாரு. கள்ள முடிக்க முருகா முருகான்னு சொல்லு, முருகா 108 எனக்கும் முடிஞ்சிருச்சு. வா, இந்த பக்கமாவே போயிடலாம். என்ன காணல், கடல்ல குளிக்கலையா? என்ன காடு போட்டிருக்கீங்க? ரம்மியும் காணும், ஜோக்கரையும் காணும், எல்லாம் இங்க வந்துருக்குது இல்ல? ஐயோ, வேறி காலிங் வேல் அடிக்கிறது யாருன்னு பாரு. அட போடா, மறுபடியும் இதே காடு. என்ன கோபப்படுறீங்க? புல்லு போல இருக்கு. ரெண்டு புல்லு. என்னங்க, கார்பெண்டர் வந்திருக்காரு. கார் ஷெட்ல ரிப்பேர் சொல்லிக்கிட்டு இருந்தல்ல, நீயே கூட்டி காஞ்சி பாக்க சொல்லு. இதோ பாருங்க, நீங்க ஒண்ணு மனசுல நினைச்சிருப்பீங்க, நான் ஒண்ணு சொல்லுவேன், அந்த ஆள் ஒண்ணு புரிஞ்சுக்குவாரு. அப்புறமா என்னையும் திட்டுவீங்க, அந்த ஆளையும் திட்டுவீங்க. அதனால தயவு செஞ்சு என்ன சொல்லணுமோ நீங்களே போய் சொல்லிடுங்க. சரி சரி, இங்க வா. கார்பெண்டர் நான் கவனிச்சுக்கிறேன், வக்கீல் சார நீ கவனிச்சுக்க. முழியே சரியில்லை, புல்லுதான் நினைக்கிறேன். ஒரு காடு தான் பாக்கி, பாத்து ஆடு. யோ வக்கீலு, பொம்பளை தானே, ஏமாத்திலாம் நினைக்காதையா. சீட்டாட்டத்துல என் மேரி கிங். தாய்க்குளத்தோட ஆதரவு எனக்கு எப்பவும் உண்டியா? நல்ல கடை தான் போடுவாங்க. இப்படி ஏதாவது சொல்லி பொய்யாட்ட ஆடிடுவார் பாத்துக்க. முருகா ஏஸ்கல அவர் அனுப்புப்பா. இந்த வீட்டுல முருகனும் கிடையாது, ஜீசஸ் தான். ஆமா வக்கீல் சார், உங்களுக்கு வீட்டுல எப்படி பொழுது போகுது? சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. எந்த ஒரு புருஷனுக்கும் பொண்டாட்டிய 10 நிமிஷத்துக்கு மேல பார்த்தா போர் அடிச்சிருங்க. எனக்கு அதே மாதிரிதான். அதனாலதான் கிட்டு நீங்க வந்து உட்காந்து உங்களை போர் அடிக்கிறேன். ஏஸ்கலவர் போடுங்க. சேச்சே, அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. நீங்க எங்க வீட்டுக்கு வந்தாதான் வீடே கலகலன்னு இருக்கும், நேரம் போறதே தெரியாது. நீங்க இப்படி சொல்றீங்க, ஆனா என் பொண்ணுங்க வீட்டை விட்டு போனதுல இருந்து 24 மணி நேரமும் என் பொண்டாட்டி என்ன பார்த்து லொல்லு 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 லொல்லுன்னு குலைச்சுக்கிட்டு இருக்கா. அடடே சிஸ்டர், வாங்க வாங்க. என்னங்க, ஊருக்கு போக வேண்டாமா? ட்ரெயினுக்கு நேரமாவுல சீட்டாடிக்கிட்டே இருந்தா எப்படி? என்ன சார், வெளியூர் போறீங்களா? மனசு சரியில்லை அப்படின்னா ஜஸ்ட் ஃபார் அ சேஞ்ச் கிட்டத்தட்ட ஹனிமூன் வச்சுங்களேன். நீங்க போயிட்டு எங்களுக்கு போர் அடிக்குமே சார். நீங்க கவலையே படாதீங்க, 2 நாள்ல திரும்பி வந்துருவேன். 2 நாளைக்கு மேல இவ கூட இருந்தா எனக்கு போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். போலாமா? வரேம்மா. எஸ் கிளவர் இல்லாம சொல்லுங்க. 10 நிமிஷம் என்ன பார்த்தா உங்களுக்கு போர் அடிக்குதா? ஓ, அப்பவே வந்துட்டியா நீ? நான் சொன்னது இந்த சாதாரண புருஷன் கொண்டாடிக்குமா, உன்னை 10 வருஷம் பாத்துக்கிட்டே இருந்தாலும் போர் அடிக்கவே அடிக்காது. நான் லொல்லு லொல்லு நான் குலைக்கிறேன். நீ ஒரு பெரிய அல்சேஷன் நாய் சவுண்ட் நினைச்சியா? இந்த குட்டி பாமரேனியன் நாய் சவுண்ட் இல்ல, அதான் லொல்லு லொல்லுன்னு குலைக்கணும். அதான் தினம் இவளோட சீட்டு விளையாடுதான் இங்க வரீங்களா? யார் சொன்னா? நான் கர்னல் கூட நான் சீட்டு ஆட வந்தேன். கார் பண்ற வந்தாரு, நெழுந்து போயிட்டாரு. கர்னல் சார், கர்னல் சார், வெக்கம் இல்லாம ஒரு பொம்பளை கிட்ட ஹனிமூன் நான் சொல்றீங்க? நான் உன் கூட தான ஹனிமூன் போறதா சொன்னேன், அவ கூட ஹனிமூன் போறதா சொன்னேன். இதுல என்ன வக்கம்? ஊருக்கு வாங்க சொல்றேன்.
கணவன் தாண்டி நான் புல்லானாலும் புருஷன் தாண்டி அடியே கல்லானாலும் கணவன் தாண்டி நான் புல்லானாலும் புருஷன் தாண்டி அஞ்சுல நான் வளையல ஐம்பதுல வளைக்கிற இதுக்கு மேல முறுக்கிக்கிட்டா தெரியுது சேதி கிழவி கல்லானாலும் கணவன் தாண்டி நான் புல்லானாலும் புருஷன் தாண்டி அடியே பத்மினிய உனக்கு தெரியுமா என்ன காதலிச்ச விஷயம் புரியுமா பானுமதிய கேட்டு பாருடி அவங்க ஏங்கி நின்ன கதைய கேளடி இந்த மீச கொஞ்ச வெள்ள அது பிளஸ் பாயிண்டடி இப்ப கூட பல பெண்கள் என்ன சுத்துறாங்கடி ராதா கூட என்ன பார்க்க துது விட்டா நேத்து முதல் மரியாதை ராதா சிவாஜிய காதலிச்ச ராதா அந்த ராதா மட்டும் இல்லடி அனுராதா கூட என்ன பார்க்க துது விட்டா நேத்து நானோ ஒன்ன கட்டிக்கிட்ட வாலிபமே பேத்து கல்லானாலும் கணவன் தாண்டி நான் புல்லானாலும் புருஷன் தாண்டி அஞ்சுல நான் வளையல ஐம்பதுல வளைக்கிற இதுக்கு மேல முறுக்கிக்கிட்டா தெரியுது சேதி கிழமை கல்லானாலும் கணவன் தாண்டி நான் புல்லானாலும் புருஷன் தாண்டி வயசுல என்ன இருக்கு மனசுல தெம்பு இருக்கு உடம்புதான் கொஞ்சம் பெருசு அது பாரம்பரிய தந்த பரிசு கமலாவும் கமலாவும் என்ன தேடுறாங்கடி கமலா கமலா காமேஸ்ரீ அமலாவும் கமலாவும் என்ன தேடுறாங்கடி நதியாவும் சரிதாவும் அங்க வாடுறாங்கடி எங்கப்பன் பாட்டேன் வம்சத்துக்கு ரெண்டு வீடு தாண்டி நான் ராமம் போல மாட்டிக்கிட்டேன் ஒத்த வீடு தாண்டி அது சொத்த வீடு தாண்டி அது சொத்த வீடு தாண்டி போதும் சரி பல்லவிக்கு வரேன் கல்லானாலும் கணவன் தாண்டி நான் புல்லானாலும் புருஷன் தாண்டி புரிஞ்சுக்கா அஞ்சுல நான் வளையல ஐம்பதுல வளைக்கிற இதுக்கு மேல முறுக்கிக்கிட்டா தெரியுது சேதி கழவி கல்லானாலும் கணவன் தாண்டி நான் புல்லானாலும் புருஷன் தாண்டி என்னையா வேடிக்கை நாடு ரொம்ப கெட்டு போச்சியா ஒன்ன மாதிரி கிழவெல்லாம் டுயட் பாட ஆரம்பிச்சிட்டீங்க அம்மாவோட மூஞ்சி நல்லா பாத்தியா ஏன் இவங்க என்ன உன் பொண்டாட்டியா என் பொண்டாட்டியோட நான் டுயட் பண்ண உனக்கு என்னையா குட் மார்னிங் ஆண்டி என்னங்க வழக்கமா சிஸ்டர்னு கூப்பிடுவீங்க சிஸ்டர் எப்படி ஆண்டியானா சொல்றேன் சொல்லாம விட்டுருவேன இப்ப நீங்க என்ன பண்றீங்க உங்க கையால அருமையான ஒரு ஸ்வீட் பண்ணி எனக்கு கொடுக்குறீங்க ஸ்வீட் உங்களுக்கு சுகர் 380 அது போன வாரம் இந்த வாரம் இன்னும் கொஞ்சம் கூடி இருக்கும் இதெல்லாம் பார்த்தா சரியா இருக்குமா சந்தோஷமா இருக்கும்போது ஸ்வீட் சாப்பிடணும் ஆமா அங்கிள் எங்க அங்கிள் அது யாரு அதான் ஆண்டியோட ஹஸ்பண்ட் அந்த ரூம்ல இருக்காரு ஹலோ வக்கீல் சார் உங்க வாழ்க்கையிலேயே ஒரு மிகப்பெரிய சந்தோஷமான விஷயத்த இந்த மிலிட்டரிக்காரன் உங்களுக்கு இப்ப சொல்ல போறேன் மிகப்பெரிய சந்தோஷமான விஷயமா எனக்கு புரிஞ்சிருச்சு நீங்க பக்கத்து வீட்டை காலி பண்ணிட்டு எங்கேயோ போயிட போறீங்க நான் வீட்டை காலி பண்றது உனக்கு சந்தோஷமான விஷயமா கனவா நாளுக்கு நாள் உனக்கு கொழுப்பு ஜாஸ்தியாகிட்டே போகுது யார பாத்தியா கனவாங்கிற ஒத்தக்கு ஒத்த சண்டை போட்டு போப்போமா
மவுண்ட் ரோட்ல நீங்க நானும் ரேஸ் விட்டு பாப்போமா? யோ, நீ என்ன ஓட்ட பந்தயத்துல ஜெயிச்சாலும் சண்டை போட்டு ஜெயிச்சாலும் பேரப்பிள்ள ஒண்ணு பிறந்துட்டா கடவன் தாய்யா. என்னய்யா சொல்ற? வாக்கிங் போகும்போது உன் மாப்பிளைய பார்த்தேயா, உன் பொண்ணு முழுகாம இருக்குது யா கடவா. என்னங்க கர்னல் வந்துட்டு போனாரு, என்ன விஷயம்? அது திருப்பத்தூர்ல ஒரு கிரவுண்ட் நல்லா இருக்கு, வாங்கலாமான்னு கேட்டாரு, வேணான்னு சொல்லிட்டேன். அப்புறம் என்ன சொன்னாரு? அது அப்புறம் வந்து கார்ப்பரேஷன் குழால தண்ணி வரலையா, என்ன பண்றதுன்னு கேட்டாரு. குழாய கைட்டு பீரோல வச்சிருங்கன்னுட்டேன். ஏதோ தாத்தா பாட்டின்னு காதுல விழுந்தது? நான் அவர் கூடவே உட்காந்துட்டு பேசிட்டு இருந்தேன், என் காதுல எதுவும் விழல. அது எப்படி உன் காதுல விழுந்தது? என்ன மாதிரி கம்னு இருப்பாங்க. அதுக்காக என்னுடைய பெரிய மாப்பிள்ளைய பத்தி யாரும் கேவலமா நினைக்க வேண்டாம். சின்ன மாப்பிள்ளையால கேவலம் ஒரு குழந்தையத்தான் உருவாக்க முடிஞ்சது. ஆனா பெரிய மாப்பிள்ள டெலிபோன் கனெக்ஷனே வாங்கி இருக்கிறாரு. 4441 அதான் நம்பர். வீட்டுக்கு போன் பண்ணா டெலிபோன் பண்ணி அடிக்குமா? பெரிய பொண்ணு சின்ன பொண்ணு ரெண்டு பேரும் சேர்ந்துதான் இருக்கிறாங்க, யார் வேணா டெலிபோன் எடுப்பாங்க. நீ போன் பண்ணணுங்கிறதுக்காக சொல்லலாமா? சும்மா ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக சொன்னேன். வயசான காலம், கடமை இப்படித்தான் உளறிக்கிட்டே இருப்பான். யாருக்குமா போன் பண்ண போற? என் பொண்ணுக்கு. நம்ம பொண்ணுன்னு கூட சொல்லலாம். உன் பொண்ணுகிட்ட பேசணுங்கிற ஆசை உனக்கு இருக்கு, ஆனா நீ மாப்பிளைய ஒத்துக்கணுங்கிற வெறி எனக்கு இருக்கு. நீ சாப்பாட்ட ஒத்துக்கிட்ட, ஆனா சமயக்காரனை ஒத்துக்க மாட்டேங்கிற. நீ அங்க வரியா? இத பாரு, உன் அக்கா புருஷ ஒரு சோம்பேறி, சாமர்த்தியம் இல்லாதவன், எதுலயுமே லேட். ஷட் அப். நமக்கு கல்யாணம் ஆனனைக்கு என்ன முடிவு எடுத்தோம்? ஒரு வருஷம் போது குழந்தை குட்டி இல்லாம சந்தோஷமா இருக்கணும்னு தானே? அவங்க அவங்க குழந்தை வேணும் காசி ராமேஸ்வரம் அழியறாங்க, எத்தனையோ பேர் குழந்தை வேணும் டாக்டர் கிட்ட உடம்ப பரிசோதனை பண்ணிக்கிறாங்க. ஏன் நம்ம கவர்மெண்ட் கூட முதல் குழந்தை வேண்டாம் சொல்லவே இல்லடி. போது நிறுத்துங்க, எனக்கு இப்ப இந்த குழந்தை வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். இப்ப வேண்டாம் சொல்லி என்ன பிரயோஜனம்? 45 நாள் தானே ஆகுது, ஒரே ஒரு இன்ஜெக்ஷன் க்ளோஸ். நீங்க கூட்டிட்டு போறீங்களா? இல்ல, நாளைக்கு நானே போயிடுவேன். ஊசியும் நூலுமா ஸ்வெட்டர் பண்ணுவேன் நினைச்சா, ஊசியும் மறந்துமா குழந்தைய அழைக்க கிளம்புறிய, இது நியாயமா? நியாயம் அநியாயம் பார்க்க எனக்கு இது நேரம் இல்ல. எனக்கு இப்ப இந்த குழந்தை வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். மல்லிகையே முட்டுவிட்ட மல்லிகையே
பாலைவனம் ஆடை பாலைவனம் எந்தன் சோலைவனம் ஆடை பாலைவனம் மல்லிகையே மல்லிகையே மொட்டுவிட்ட மல்லிகையே பாடிடலாம் நாடே உன்னை நம்பிடலாம் நாளை உன் கொடி ஏறிடலாம் வெள்ளிலவே கேளு நியாயங்களை கூறு மல்லிகையே மல்லிகையே மொட்டுவிட்ட மல்லிகையே எந்த சோலைவனம் பாலைவனம் மல்லிகையே மல்லிகையே மொட்டுவிட்ட மல்லிகையே பட்டிலே அள்ளி தந்தாள் தொட்டில் வந்ததும் தள்ளி நின்றாள் கர்ப்பமேனும் வாசலையே ஏனோ தாயவள் பூட்டி வைத்தாள் தந்தை நெஞ்சின் கற்பனைகள் எல்லாம் பகலில் சொப்பனங்கள் எந்த தேவை உன் வரவு நாளை தெரியும் உன் முடிவு வெள்ளிலவே கேளு நியாயங்களை கூறு மல்லிகையே மல்லிகையே மொட்டுவிட்ட மல்லிகையே எந்த சோலைவனம் நாளை பாலைவனம் மல்லிகையே மல்லிகையே மொட்டுவிட்ட மல்லிகையே வெற்ற பின்றது எப்படி
கர்னல் சார், குடிக்கிறதுக்கு இன்னும் எவ்வளவோ நாள் பாக்கி இருக்கு, மெதுவா குடிங்க. என்ன சார் அது? உங்களுக்கு வயசு 45, பிளட் பிரஷர் இருக்கு, சுகர் இருக்கு, வீட்டில் பொண்டாட்டியே இருக்காங்க. கர்னல் சார், வக்கீல் சார், சில விஷயங்களை மனசு விட்டு பேசணும்னா உங்களையும் இங்கே கூட்டு வந்தேன். கொஞ்சம் அப்படி வரீங்களா? இதுவரைக்கும் யார்கிட்டையும் சொல்லாத ஒரு பெரிய ரகசியத்தை உங்ககிட்ட சொல்ல போறேன். என் வீட்டுக்கு அடிக்கடி வரானே அந்த 12 வயசு பையன், அவனை பத்தின ரகசியம்தான். மேரிக்கும் எனக்கும் நடுவே ஒரு பெரிய விரிசலையே ஏற்படுத்தின அந்த ரகசியத்தை பத்தி தான். எஸ், அந்த பையன் யார் தெரியுமா? தனியே வச்சுக்கப்பா. தேங்க்ஸ் சார். கர்னல் சார், இவ்வளவு பெரிய பிரச்சனையை மனசுல வச்சுக்கிட்டு நீங்க எப்படி சார் சந்தோஷமா இருக்கீங்க? தட் இஸ் மை பேட் லக். கோ ஸ்லோ, கோ ஸ்லோ. டார்லிங், குட் மார்னிங். ஏந்திரிங்க, ஏந்திரிங்க. இன்ஜெக்ஷன் போடணும், ஏந்திரிங்க டார்லிங், ஏந்திரிங்க. டார்லிங், 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 டார்லிங, டார்லிங. சரிம்மா, நடந்ததே நினைச்சு வருத்தப்படுறதுல என்ன பிரயோஜனம்? போனவன் திரும்பியா வரப்போறான். நீ உள்ள போய் நடக்க வேண்டிய காரியங்களை கவனி. என்ன, இத்தனை நாளா நீங்க வாங்க போங்கன்னு சொன்னவன் இப்ப நீன்னு சொல்றனேன் பாக்குறியா? இத பாருமா, இத்தனை நாளா நீ என் ஃப்ரெண்டோட வைஃப் மட்டும்தான், படுபாவி. அவன் போயிட்டான், இனிமே நீ என் தங்கச்சி மாதிரி. உன்னை தனியா அம்போன்னு விட்டுட்டு போக நான் பிரியப்படல. உள்ள போமா. யாருக்காக இல்லைனாலும் சரி, அந்த பையன் விஜய்க்காக இந்த உலகத்துல நீ மறுபடியும் பழைய மேரியா வாழ்ந்துதான். என்ன ஆச்சரியமா இருக்கா? விஜய பத்தின எல்லா ரகசியங்களும் எனக்கு தெரியும், கர்னல் சொல்லிட்டார். அந்த பையன் விஜய் யாருங்கிற ரகசியத்தை இத்தனை நாள் வெளியில சொல்லவும் முடியாம, மெல்லவும் முடியாம, மனசுக்குள்ளேயே வச்சு புழுங்கிக்கிட்டு இருந்த இல்லையா? உன்னோட தலையெழுத்துமா, இனிமேல நீ அப்படித்தான் இருந்தாகணும். அந்த ரகசியம் ஒன்னு உன்னோட செங்கல்ல புதையணும், இல்ல என்னோட விறகுல எரியணும். அம்மா, உன் புருஷன் செத்து போயிட்டான். இனிமே நீ யாருக்கு பயப்படணும், யாரோட மரியாதையை காப்பாத்தணும்?
நான் சொல்றத கிளம்ப. அந்த பையன் விஜயை கூட்டிட்டு வந்து இதே வீட்டுல வச்சுக்க. அவனை நல்லபடியா படிக்க வை. அவனுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை கொடுமா. அந்த பையன் சிரிக்கணும். அந்த பையன் சிரிக்கிறத பார்த்து நீ சிரிக்கணும். நீ சிரிக்கிறத பார்த்து நான் சிரிக்கணும். அதான் என்னுடைய ஆசை. உன்னை பழையபடி அதே மாரியா பார்க்கணுமா நான். இப்ப ஊர் உலகத்துல அந்த பையன் உனக்கு சொந்தக்கார பையன் சொல்லிருக்கியா இல்ல கர்னலுக்கு சொந்தக்கார பையன் சொல்லிருக்கியா? கர்னலுக்கு. அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கமா, மறந்துடாத. நான் மறந்தாலும் நீ மறந்துடக்கூடாது. மற்றபடி உன்னுடைய எதிர்காலத்திலையும் சரி அந்த பையனுடைய எதிர்காலத்திலையும் சரி எனக்கு முக்கிய பங்கு இருக்கு. அதை மனசுல வச்சுக்க. உனக்கு எல்லா விஷயத்திலையும் நான் துணையா இருப்பேன். இந்த போட்டோவை பார்த்தாலே வயத்தறிச்சலா இருக்கு. முதல்ல கட்டி பரன்ல போடுமா. கர்னல் சார், உங்க பொண்டாட்டி உங்களை ஏமாத்திட்டா? என் புருஷன் என்னை ஏமாத்திட்டாரு. மீனாட்சி, நம்ம பக்கத்து விட்டு பையன் விஜய கான்வென்ட்ல சேர்க்கணும். நான் போய் அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கி வந்துறேன். இத்தனை நாள் இல்லாம திடீர்னு இந்த பையன் மேல இவ்ளோ அக்கறை வர காரணம்? இத்தனை நாள் கர்னல் இருந்தாரு, அவர் செத்து போயிட்டாரு. இனிமே அவர் ஸ்தானத்துல இருந்து நான் தானே அந்த பையனை பாத்துக்கணும் இல்லையா? அவர் ஸ்தானத்துல இருந்து பையனை மட்டும் தானே பாத்துக்க போறீங்க? என்னடி சொல்ற? அந்த பையன் யார்? மேரிக்கு உறவுக்கார பையன். கர்னலுக்கு உறவுக்கார பையன் மேரி சொன்னாலே, நீங்க ரெண்டு பேரும் பேசி வச்சுக்கலையா? மீனாட்சி, அந்த பையன் உங்களுக்கும் உறவு. எந்த வகையில? அது உங்களுக்கு மேரிக்கும் தானே தெரியும். அடிங்க தடி இள மனசு ஒன்று நிறுத்துங்க. விஜய் உங்களுக்கு பிறந்தவன் தானே? எனக்கா? எஸ் 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 நான் 9 வயசு கணவண்டி. விஜய் பிறக்கும் போதே நீங்க 38 வயசு வாலிபங்க. கற்புங்கிறது பொம்பளைங்களுக்கு மட்டும் பரம்பரை சொத்து கிடையாது. இந்த உலகத்துல சில ஆம்பளைங்களும் கற்போட தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. எப்ப நீ அந்த வார்த்தை சொன்னியோ இப்ப சொல்றேன் கேளு. நீ சொன்ன வார்த்தைக்கு கதறி கதறி என் காலில் விழுந்து மன்னிப்பு கட்டாலும் இந்த வீட்டு வாசப்படி நான் மதிக்க மாட்டேன். இது சத்தியம். வக்கீல் சார் இருக்காரா? இருக்காரு. ஆனா என்னோட இல்ல. என்னம்மா சொல்றீங்க? தூங்குறவங்களை எழுப்பலாம், பாசாங்கு செய்யறவங்களை எழுப்ப முடியாது. எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. 12 வருஷத்துக்கு முன்னால தெளிவா இருந்த எனக்கு தலை சுத்துது. மறுபடியுமா? மீனாட்சிமா, விஜய கான்வென்ட்ல சேர்க்க இன்னைக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கிட்டு வரேன்னு சொன்னாரு. வாங்கிட்டு வந்துட்டாரா? அதை கேட்டு போகத்தான் வந்தேன். ஸ்கூலுக்கு போனாரா? அப்ளிகேஷன் ஃபார்ம் கேட்டாரா? பையனுக்கு நீங்க என்ன உறவுன்னு அவங்க கேட்டாங்களா? என்ன சொல்றதுன்னு தெரியாம திரும்பி வந்துட்டாரா? பையனுக்கு கார்டியன்னு சொல்ல வேண்டியது தானே? சொன்னாரா? ஆனா அவங்க நீங்க பையனுக்கு கார்டியனா, பையனுடைய அம்மாவுக்கு கார்டியனான்னு கேட்டாங்களா? திரும்பி வந்துட்டாரா? மீனாட்சிமா, விஜய் யாரு? கர்னலோட தூரத்து சொந்தக்கார பையன். கரெக்ட். கர்னல் பட்டாளத்துல இருந்தப்போ அவருக்கு தூரத்துல இருந்து சொந்தம் தானே? அப்படின்னா விஜய் உன் பையன்னு சொல்றேன். சரி, அப்படியே இருக்கட்டும். அதனால என்ன தப்பு? தப்பில்லம்மா, விஜய் கர்னலுக்கு பிறந்திருந்தா. அப்படின்னா நான் தப்பு செஞ்சுட்டேங்கிறீங்களா? கூடவே எம் புருஷனையும் தப்பு செய்ய வச்சுட்டியேன்னு சொல்றேன். அவரை ஏம்மா கூப்பிடுறேன் பாவம் மன்னிப்பு கேக்கிறதுக்கா? நிறுத்துங்கம்மா. இனிமேல் வந்த ரகசியத்தை மறைக்க விரும்பல. பட்டாளத்திலிருந்து என் புருஷன் நல்லபடியா திரும்பி வரணுமேன்னு நான் வேண்டாத நாள் இல்ல. வந்தாரு, ஆனா கையில குழந்தையோட. வடநாட்டு குளூர்ல தன்னை மறந்தாரா? ஒரு வடக்கத்தி பொண்ணோட உறவுல என்ன மறந்தாரா? அந்த பொண்ணு கர்னலோட கொஞ்ச காலம் சந்தோஷமா இருந்துட்டு விஜய பெத்த கர்னல் கையில கொடுத்துட்டு
தன்னோட கடமை முடிஞ்சு போச்சேன்னு இந்த உலகத்தை விட்டே போயிட்டா. அவர் செஞ்ச துரோகத்தை என்னால பொறுத்துக்க முடியல. அதனால எங்களுக்குள்ள விரிசல், பிளவு, குழப்பம், சண்டை, சச்சரவு. அவனை வீட்டுல வச்சுக்கே மனசு ஒத்துக்கல. அதனால எங்கேயாவது கொண்டு போய் சேர்க்க சொன்னேன். என்னுடைய ஏமாற்றத்தையும் வெளியே சொல்ல முடியல. அக்கம் பக்கத்திலையும் புருஷனுக்கு ஒரு கெட்ட பேரு வர்றதையும் சகிச்சுக்க முடியல. அந்த குழந்தை ஏத்துக்கிட்டு என் புருஷனை மன்னிக்கவும் எனக்கு மனசு வரல. ஒருவேளை நான் அவரை மன்னிச்சிருந்தா என் புருஷன் இன்னும் சில வருஷங்கள் என்னோட வாழ்ந்திருப்பாரு என்னவோதம்மா. அவர் உயிரோடு இருக்கும்போதுதான் நான் நிம்மதியை கொடுக்கல. அவர் ஆத்மாவுக்காவது நிம்மதியை கொடுக்கணும்னு தான் பையனை வீட்டோடு கூட்டிட்டு வந்துட்டேன். சர்ச்சு எங்க இருக்கு? நான் பாவ மன்னிப்பு கேட்கணும். எங்க மதத்துல அது கிடையாது. செஞ்ச தப்பு உணர்ந்துட்டாலே ஆண்டவன் மன்னிச்சிடுவான்னு உங்க வேதம் சொல்லுது. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேம்மா, புருஷன் கூட இருக்கும்போது அவரோட அருமை தெரியாது. அவர் போனதுக்கு அப்புறம் தான் தெரியும். ஏன் போனதுக்கு அப்புறம்னு சொல்ற? அவர் வீட்டு விட்டு தானே வெளியே போயிருக்காரு. நான் ஏன் புருஷனை சொன்னேன்? நான் என் புருஷன்னு நினைச்சேன். ஹலோ, 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 யார் இந்த நேரத்தில்? ஹலோ, என் பொண்ணுகிட்ட பேசணும். உங்க அம்மா தான் பேசுறாங்க. என்கிட்ட பேச பிடிக்கலன்னு நினைக்கிறேன். அதான் மூணு தடவை லைனை கட் பண்ணிட்டாங்க. உன் கூட ஏதோ பேசணும் போல இருக்கு. அதான் உன்னதான் கேக்குறாங்க. ஹலோ, அப்பா வந்தாரா? அம்மா, எப்ப நீ என் புருஷன் கூட பேச தயாரா இல்லையோ நானும் உன் கூட பேச தயாரா இல்ல. புருஷனை விட்டு கொடுக்க நானும் நீ இல்ல. என்னடி இது, ராத்திரி 11 மணிக்கு அப்பா வந்தாரான்னு கேட்டா அவங்களுக்குள்ள ஏதோ பிரச்சனை இருக்குன்னு தானே அர்த்தம்? இந்த நேரத்துல போய் பழைய விஷயங்கள் எல்லாம் மனசுல வச்சுட்டு அம்மாவை இப்படி தூக்கி எறிஞ்சு பேசக்கூடாது. பாவம் அவங்க வயசானவங்க, சரியா இல்ல? பிரதர், வண்டி ரெடியா? இத பாருங்க, நாங்க உங்க மாப்பிள்ளைங்களா இங்க வரல. உங்க பிள்ளைங்க இருந்தா இந்த மாதிரி ஆபத்தான நேரத்துல உங்களுக்கு உதவி செய்ய மாட்டாங்க? அந்த மாதிரி எங்களை நினைச்சுக்கோங்களேன். உங்க பொண்களோட எதிர்ப்பையும் மீறி இங்க வந்திருக்கோம். பிளீஸ், என்ன நடந்தது, என்ன பிரச்சனை? அது என்னம்மா இது? அவர் உங்க மேல எவ்வளவு ஆசை வச்சிருக்காரு, அவர் போய் இப்படி சந்தேகப்பட்டுட்டீங்களே. என் கல்யாணத்துக்கு வந்தவர் என் பொண்டாட்டி பார்க்காத கல்யாணத்தை நானும் பார்க்க தயாரா இல்லன்னு தாலி கட்டுற நேரத்தை தன்னோட கண்களை கர்ச்சிப்பால கட்டிட்டாருமா? ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல கூட நாங்க மாலை மாத்திக்கிறப்ப வெளியே தான் நின்றுட்டு இருந்தாங்க. சாட்சி கேள்விப்படுறது கூட கர்னல் தான். ஒரு வாய் சாப்பிட்டு போங்கன்னு கெஞ்சினேன். என் பொண்டாட்டி பட்னியா காத்துட்டு இருப்பா, அவளோட சேர்ந்துதான் சாப்பிடுவேன்னு வீட்டுக்கு வந்துட்டான். ப்ளீஸ் அழாதீங்க. விடியறதுக்குள்ளே மாமா எங்கே இருந்தாலும் அவரை தேடி கண்டுபிடிச்சி உங்ககிட்ட சேர்க்கறது எங்க பொறுப்பு?
தாலி கட்டின பொண்டாட்டிய சந்தோஷமா தான் வச்சுக்கணும் அப்படின்னு முக்காவாசி ஆம்பளைங்க ஆசைப்படுறாங்க. ஆனா இந்த பொம்பளைங்க தான் வச்சுக்க விட மாட்டேங்கிறாங்க. அவங்கள தள்ளவும் முடியாம வச்சுக்கவும் முடியாம பல்ல கடிக்கிறதுல 32 பொண்ணு கண்டு போறதே, இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க சனீஸ்வர பகவானே? பஞ்ச பூதங்கள் சாட்சியாத்தான் எல்லா கல்யாணமும் நடக்கிறது. அத ஒவ்வொரு கல்யாணத்திலையும் ஐயர் மந்திரத்துல சொல்லிக்கிட்டே இருக்கார். ஆனா அந்த கல்யாணத்துல ஒரு பிரச்சனைன்னு வரும்பொழுது எந்த பஞ்சபூதமும் சாட்சி சொல்ல வரமாட்டேங்குது. எங்க ஊர் போலீஸ் ஸ்டேஷன்ல யாராவது ஒருத்த வந்து சாட்சி சொல்லட்டும், அவனை பிடிச்சு உலுக்கு 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 உலுக்குன்னு இருக்கிறாங்க போலீஸ்காரங்க. அவன் ஏண்டா சாட்சி சொல்ல வந்தோன்னு முடிய பிச்சுக்கிட்டு ஓடுறான். ஆனா இந்த பஞ்சபூதத்தை எந்த போலீஸும் எதுவுமே பண்ண மாட்டேங்கிறதே பிள்ளையாரே. நல்ல ஒரு பொம்பளைய பார்த்து நீ ஒழுக்கம் கட்ட பொம்பளை அப்படின்னு நான் சொல்லியிருந்தா இந்த தாய்க்குள்ள என்ன சும்மா விட்டுருக்குமா? பீஸ் பீஸா கிழிச்சிருக்க மாட்டாங்க. அதே மாதிரிதானே நானும், நான் ஒரு கற்புள்ள ஆம்பளை. என்ன பார்த்து என் பொண்டாட்டி நீ ஒழுக்கம் கட்ட வேங்கிற? இந்த கோயில் இருக்கிற எல்லா பொம்பளை கடவுள்கிட்டையும் நான் நியாயம் கட்டுட்டேன், ஆனா வாய மூட்டிட்டு கம்முன்னு இருக்காங்க. ஏன்னா பொம்பளைக்கு பொம்பளை சப்போர்ட். நீ வன்மீகநாதர் ஆம்பளை கடவுள், நீ என்ன தீர்ப்பு வழங்க போற? மாமா, ராத்திரி புறம் உங்களை எங்க எல்லாம் தேடுறது? உங்களுக்கு புத்தி சொல்ற அளவுக்கு எங்களுக்கு வயசு இல்ல, ஆனா உங்க ரெண்டு பேரும் சேர்த்து வைக்கிற அளவுக்கு எங்களுக்கு உறவு இருக்கு. வாங்க மாமா, வீட்டுக்கு போலாம். நானும் வீட்டுக்கு வரணும்னு ஆசைப்படுறேன் மாப்பிள்ள. ஆனா என் காலில் விழுந்து மன்னிப்பு கட்டாலோடய வீட்டுக்கு வரமாட்டேன்னு சத்தியம் பண்ணி தொலைச்சுட்டேன், என்ன பண்றதுன்னு தெரியல. மாமா, அத்தைக்கு இப்ப எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சு. உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க தயாரா இருக்காங்க. அவங்களை இங்க கூட்டிட்டு வந்துடுறோம், நீங்க எங்கேயும் போயிடக்கூடாது. அப்படி எங்கேயாவது போறதுன்னா 25 வருஷத்துக்கு முன்னாடியே போயிருக்க மாட்டேனா? சீக்கிரம் கூட்டிட்டு வாங்க மாப்பிள. நான் அவளுக்காக ரொம்ப அலையறேங்கிற விஷயம் அவளுக்கு தெரிய வேண்டாம். என்னப்பா பொண்டாட்டிங்க, அவங்கள 10 நிமிஷம் பார்த்தாலும் போர் அடிக்குது, ஒரு நாள் பார்க்காம இருந்தாலும் போர் அடிக்குது. அத்தை, மாமா இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சா? எங்க இருக்காருப்பா? நல்ல வேளை வந்துட்டா. ஒரு மனைவி தப்பு செஞ்சா திருத்த வேண்டிய கடமை புருஷனுடையது. நீங்க என்ன திருத்த முயற்சிக்கவே இல்ல, தப்பெல்லாம் உங்க மேலதான். கட்டின புருஷன் சம்பாத்தியத்துல கூழா கஞ்சியோ குடிக்காம ஏண்டி உங்க அப்பா வீட்டு சொத்துக்கு ஆசைப்பட்டு அவர் பின்னால ஓடுன அப்படின்னு அன்னிக்கே சப்புன்னு ஒரு அரை அரைஞ்சீங்களா? அரையில அது உங்க தப்பு. பொண்ணுங்களை முறையா ஒழுங்கா வளர்த்திருந்தா அவங்க கண்டவனை காதலிச்சு அவங்க பின்னால ஓடி இருப்பாங்களா அப்படின்னு அன்னைக்கு சப்புன்னு வர அரைஞ்சீங்களா? அரையில அது உங்க தப்பு. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அந்த பையனுங்களை பத்தி நான் விசாரிச்ச, ரொம்ப நல்லவங்க, நீ போய் பாருடி அப்படின்னு அன்னைக்கு சப்புன்னு வர அரைஞ்சீங்களா? அரையில அது உங்க தப்பு. பொண்ணு உண்டாயிருக்கா, பேரனோ பேத்தியோ பிறக்க போகுது, பாட்டியா நீ செய்ய வேண்டிய மரியாதையை செஞ்சியாடி கிழவி அப்படின்னு சப்புன்னு வர அரைஞ்சீங்களா? அரையில அது உங்க தப்பு. கர்னல் எனக்கு உயிருக்கு உயிரான ஃப்ரெண்டு, அவன் பொண்டாட்டி என் தங்கச்சி மாதிரி, அவளையும் என்னையுமா சேர்த்து வச்சு பேசுற அப்படின்னு சப்புன்னு வர அரைஞ்சுங்களா? அரையில அது உங்க தப்பு. எல்லா தப்பையும் நீங்களே செஞ்சுட்டு வீட்டை விட்டு வேற ஓடி வந்துட்டீங்க. இந்த மாதிரி ஒரு பணிவான வார்த்தைய உன் வாயிலேந்து கேட்கணும்னு 20 வருஷமா காத்துட்டு இருக்கேன். காதுக்கு எவ்வளவு குளிர்ச்சியா இருக்கு தெரியுமா? ஒரு சப்புங்கிற அறைய கொடுத்தாத்தா இந்த வார்த்தை வரும்னு தெரிஞ்சா அன்னைக்கே கொடுத்துருப்பேனே. இப்ப நீ என்ன செய்யற? நேரம் உன் பொண்ணுங்க வீட்டுக்கு போற. அங்க இந்த வெத்த குழம்போ சுட்டப்பழமோ ஏதோ ஒண்ணு இருக்குல்ல, அத பசஞ்சு எடுத்துக்கிட்டீங்க வா. அத சாப்பிட்டுட்டு என்ன செய்யணுங்கறத நான் சொல்றேன். ஓகேயா? போடி. ஏன் தழுகுறீங்க? இல்லையே, நான் அழலியே. உள்ள நல்ல அர்ச்சனை பண்ணேனா சாமி பயங்கரமா பிரசாதம் கொடுத்தது, அதான் கண்ணில் அபிஷேகம். ஒண்ணுமே புரியலையே.
உனக்கு ஒரு குழந்தை பிறக்கட்டும், அதுக்கப்புறம் எல்லாமே புரியும். உங்களுக்குள்ள இன்னும் அந்த கோடு வருஷம் ஆரம்பிக்கலையா? நான் என்ன சொல்றேன், நான் உடனே உங்க வீட்டுக்கு போனோம். உங்க பொண்டாட்டி கையால சமைச்சு சாப்பாடு சாப்பிட்டுட்டு தான் அவர் இங்க இருந்து கிளம்புறேன்னுட்டாரு. சரி வாங்க போலாம். எதுல கார்லயா? நினைச்ச இருமே, நான் கார்லயே ஏற மாட்டேன். ராஜசிங்க மங்கலம் ரகுநாத உடையார் பொண்ணு எப்பவும் செத்துட்டா, இது வக்கீல் பொண்டாட்டி, நடந்தே போனதான் நல்ல புத்தி வரும். யாருக்கு? எனக்கு தான்ப்பா. ராஜசிங்க மங்கலம் பங்களாவா என்ன இது? ஹால் அது சமய கட்டு. என்னடி சின்னஞ்சல், யார் பக்கத்துல உட்கார்ந்துகிட்டு சாப்பிட போற? ஆஃப்டர் ஆல் உன் புருஷன் பக்கத்துல தானே இந்த பக்கம் யாரு? ஆஃப்டர் ஆல் உங்க மாப்பிள்ளை தானே? மாப்பிள்ளைங்கிறது வெக்கமா இருந்தா ஏன் மாப்பிள்ளைன்னு நினைக்கிறீங்க? பிள்ளைன்னு நினைச்சுக்கீங்க. சீக்கிரம் சாப்பாடு போடுங்கடி. மாப்பிள்ளை, நான் என் பொண்ணுங்க கல்யாணத்தை நல்ல சீரும் சிறப்புமா நடத்தணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா பாருங்க, நீங்க கல்யாணத்தை ரொம்ப சிம்பிளா முடிச்சுக்கிட்டீங்க. இனிமே தாலி கட்டி பார்க்க முடியாது. நாம ஒரு ஃபர்ஸ்ட் நைட் கொண்டாடினா எப்படி இருக்கும்? வேண்டாம் மாமா, நான் தான் அப்பாவை போறேனே. மாப்பிள்ள, நீங்க எதுலயுமே ஜெட் ஃபாஸ்ட். நான் உங்களை கேட்கல, அண்ணனை கேட்டேன். அண்ணன் பாருங்க எல்லாத்துலயும் டெட் ஸ்லோவா இருக்காரு. நாம ஃபர்ஸ்ட் நைட் கொண்டாடுற முகூர்த்தம் அவர் ஒரு பேரனை கொடுக்கட்டும், நீங்க ஒரு பேத்தியை கொடுங்க. மயக்கத்தோடு மஞ்சத்திலே தாளம் போட துடிக்குதம்மா பெண் கிளியின் நெஞ்சத்திலே, மாடி வீட்டு கூண்டு கிளி ஏழை வீட்டு முத்தத்திலே இறங்கி வந்து பாடுதம்மா காதல் தந்த பித்தத்திலே, மாடி வீட்டு கூண்டு கிளி ஏழை வீட்டு முத்தத்திலே இறங்கி வந்து பாடுதம்மா காதல் தந்த பித்தத்திலே.